நம்ம இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆனா அந்த மாதவன் சார பாருங்க, இன்னும் அழகணும். நான் தான் சொன்னேனே, அவரு பொண்டாட்டிக்கு பயப்படுறாரு. என்ன சார், பிரஸ் கிளப்ல போய் பிரஸ் மீட் வச்சிருக்கீங்க? பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் வைக்காம பின்ன மீன் மார்க்கெட்ல ஏடா பிரஸ் மீட் வைப்பாங்க? இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர் வாங்கினேன் சார், அதுல உங்களை பத்தி ஒண்ணு போட்டிருந்தாங்க. நீங்க யாரோ ஒருத்தங்க மடியில தூங்குற மாதிரி அதுல வரைஞ்சிருந்தாங்க. மடியில படுத்திருந்த மாதிரி இருந்ததா? ஆமா சார், நீங்க ஒரு பொண்ணு மடியில தூங்குற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. அதுல எழுதியிருந்தாங்க, பிரபல சினிமா பாடகர் பிரபல சினிமா நடிகையின் மடியில் வழுக்கி விழுந்தார். அவனுங்களுக்கு வேற வேலை இல்லடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அந்த மாதிரி விழமாட்டேன். இப்ப விழல, எதிர்காலத்துல விழுந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி கிசு கிசு ஆயிரம் வந்தாலும் நீங்க அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு ஈஸியா கிடைச்ச கெட்ட பேரை கஷ்டப்பட்டு மாத்திருவீங்க சார். என்னதான் அவங்க டிரைவரா இருந்தாலும் உங்களை பத்தி தெரியாதா சார்? ஆ சரி சரி, சீக்கிரம் போடா பிரஸ் கிளப்புக்கு. ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா கடவுளே காப்பாத்துப்பா. என்ன சார் பிரார்த்தனையா? இல்ல ஆண்டி. என்ன மேடம் உங்களுக்கு தெரியாதா, எது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை நல்லது இல்லையா? நான் ஒரு பாட்டு பாடுறவன், எனக்கு இந்த மைக்கங்க தானே தெய்வம். இதுங்க முன்னாடி நின்று நான் பாடுறதுனால தானே மேடம் நான் இன்னும் உயிர் வந்துட்டு இருக்கேன். ராமு மாமா, என் புருஷன் டிவியில. ஹாய், யோ ஏ ஜெல்லோ சார், உங்க வைஃப் யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோமே. யோ விஷயம் தெரியாம பேசாத, இந்த விஷயம் மட்டும் அவள் தெரிஞ்சது ஆட்டை தொங்கிட்டு உரிக்கிற மாதிரி உரிச்சிருவா உன்ன ஜாக்கிறத. அவளுக்கு கோவம் வந்து நீ பாத்தது இல்லையே, உன்னோட பேஸ்மெண்ட் ஓட்டை ஆக்கிடுவா ஜாக்கிறத. பாத்தீங்களா, அதான் என் புருஷன், நானா அவருக்கு உயிர். ஐயோ என்னால தாங்க முடியல. ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கும் சொல்லதான் நான் இங்க வந்தது. என்னோட பாட்டை ரசி கேட்ட என்னோட ரசிகர்களுக்காக, என் குழந்தைகளுக்காக, எல்லாத்துக்கும் மேல நான் சிநேகிக்கிறேன் என்னோட பொண்டாட்டிக்காக. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஹாய் பாத்தியம்மா, அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாராம். அம்மா, பொண்டாட்டி இந்த அளவுக்கு சிநேகிக்கிற எல்லாரும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி என் பொண்டாட்டி நிம்மதியா இருக்க மாட்டா, என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, என்னாலயும் பாட முடியாது. நான் சொன்னல மாமா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். பொருத்தம் எனக்குமே நல்லா இருக்கணும், அது மாறுச்சுனா வாழ்க்கையே கெட்டுரும். ஆமா மாமா, நீ சொல்றது சரிதான். எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, எனக்கு சந்தோஷம் தான். இனி நீயும் சந்தோஷமா இருப்பில, அது போதும். நாளைக்கு அவருடைய போட்டோ நியூஸ் பேப்பர்ல பெருசா வரும், அத பார்த்தா சந்தோஷம் இன்னும் டபுள் ஆகும். சந்தோஷம் டபுள் ஆகுமா? இவர்லாம் ஒரு மாமா, எனக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், அவர் மாதிரி ஒரு நல்லவர் இந்த உலகத்திலே இல்ல. அவர் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன், இல்லனா அந்த பத்திரிக்கைக்காரங்கள திட்டி இருப்பாரா? என்ன தைரியம் தான் அப்படி கேட்டிருப்பான். இது இனி ஸ்டார்ட் ஆகாது, அவ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டிவியில பாத்தீங்களா, அவன் பேரு மாதவன், தலை நிறைய முடியோட நெத்தில சந்தனமும் சந்தனத்துக்கு நடுவுல ஒரு குங்கும போட்டும் சினிமா உலகத்துல எங்கேயாவது ஒரு பாட்டு கிடைக்குமான எல்லா தெய்வத்தையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தவன் தான் இந்த மாதவன். அவங்கிட்ட பாட்டு கத்துக்க நிறைய பொண்ணுங்க வந்தாங்க, அந்த பொண்ணுங்கள்ல ஒரு வரி கூட சுதி சேர்ந்து பாட தெரியாத ஒரு பொண்ணு தான் இப்போ அந்த சேரை எட்டி ஒதுச்ச சந்திரமதி. நீங்க பழைய மாதவனை பார்த்தது இல்லையே, பாருங்க. எங்கிருந்து வருது அந்த அவசப்தம்? சந்திரமதி மட்டும் பாடு கேட்கலாம். காக்கா பாடுற மாதிரியே இருக்குது நீ பாடுறது. அரங்கேற்றத்துக்கு இன்னும் நாலே நாள் தான் இருக்கு, சங்கீதம் கத்துக்க வந்தா சங்கீதம் கத்துக்கணும். சுரங்களுக்கு பதிலா இப்படி வாயில வெத்தலை போட்டு மின்னா சங்கீதம் வராது. என்ன நீ எப்ப பாரும் மாடு மாதிரி மெம் மெம் மெம்னு வெத்தலை போட்டு மெனிக்கிட்டு இருக்க? பழகி போச்சு, மாத்த முடியலங்க மாஸ்டர். அப்படினா என்ன வந்து கஷ்டப்படுத்தாம உங்க அண்ணன் கூட சேர்ந்து ஆச்சரிய வேலை பாக்கலாம்ல? அழுகிறதும் ஒரு சங்கீதம் தான், பரவாயில்ல பாடு, கொஞ்சம் தாழ்த்தி பாடு. நான் அதை ஒன்னும் தாழ்த்திக்கோன்னு சொல்லல, துரத்த தாழ்த்தி பாட சொன்ன. இப்படி
சந்திரமதி நீ எங்க பாக்குற? மாஸ்டரோட முகத்தை தான். அங்க இருந்து தானே பாட்டு வருது. பாட்டு வருது முகத்துல இருந்து இல்ல, மனசுல இருந்து. மனச பார்க்கணும். மாஸ்டரோட மனசு எங்க இருக்கு? காட்டுனீங்கன்னா அதையும் பாப்பேன்ல. உன்ன நீ பார்த்தாலும் பாப்பேன். என் தங்கமே, நீ பாட்டு பாடி கேக்கணும்னு உங்க பாட்டி ஆசையா இருக்காங்க. அது நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. அத பத்தி நீ ஒண்ணு பயப்பட வேண்டாம். உங்க தாத்தா மண்டை போட்ட மாதிரி உங்க பாட்டி அவ்வளவு சீக்கிரம் மண்டை போட மாட்டாங்க. உலகம் அழியற வரைக்கும் அதுவும் அழியாது. நாம செஞ்ச தங்க நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்க அண்ணனுங்க முன்னாடி மாடல் மாதிரி எல்லாம் நிக்கிறாங்க. எப்படி இருக்கு ஆறுமுகா? ஸ்ரேயா தோத்தா போ. சரவணா ஜுவல்லர்ஸ் மட்டும் பார்த்தான், உன்ன மாடலா இருக்க கொத்திட்டு போயிருவான் பாட்டி. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணனும். இந்த வயசுக்கு இவ்வளவு பாலிஷ் தான் கிடைக்கும். உன்ன பாலிஷ் போடணும்னு சொல்லல பாட்டி, அந்த ஆரத்தை கொஞ்சம் பாலிஷ் போடணும். இத்தனை வருஷமா தங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற உனக்கு இன்னும் மன பாலிஷ் பண்ண தெரியல? ஏ மத்தவனுங்களை கூப்பிடு. எங்க அவனுங்க? சண்முகா, குணசேகரா, அடே தீனதயாளா. கூப்பிடாத பாட்டி, அவனுங்க தீனதயாளனுக்கு பாலிஷ் போடுறானுங்க. இப்ப சொன்ன இந்த செயினை யாருக்கு செஞ்ச? நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி இல்லையா? ஒரு தம்பியா அண்ணனுக்கு சந்தேகப்படலாமா? இப்படி எங்க தம்பியே இல்ல சொல்லு. ஏடா சொந்த வீட்லயே தங்கத்தை திருடி இந்த செயினை செஞ்சு யாருக்கு கொடுக்க போற சொல்லு? அதுவும் 6 பவுன். அது மட்டும் இல்லனா இப்படி ஒரு ஆர்டர் எந்த ஜுவல்லரியிலயும் வரல. அடிக்காத, ஸ்டாப் ப்ளீஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரி கடைக்காக நான் ஸ்பெஷலா பண்ணது. அந்த கடை பேர் என்ன தெரியுமா? சந்திரமதி ஜுவல்லரி. சந்திரமதி ஜுவல்லரியா? அது எங்க இருக்கு? கைய எடு சொல்றேன். சந்திரமதி, எதுக்குடா அவங்க மாசத்தை கொட்டறீங்க? அண்ணனுங்களை பெத்து போட சொன்னா அடியாளுங்களை பெத்து போட்டுருக்கதை ஆத்தா, நான் எப்படி உயிர் வாழ்றது? என்னாச்சுன்னா நான் சந்திரமதி ஜுவல்லரின்னு சொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம தங்கச்சியை தான். நான் சொன்ன ஜுவல்லரி நம்ம தங்கச்சி தாங்கறத கூட புரிஞ்சுக்கல. நீங்க எல்லாம் ஒரு அண்ணனுங்க, கொடுங்கடாத. இவ அரங்கேற்றத்துக்கு ஸ்பெஷல் பரிசு கொடுக்கணும்னு ஆசையா செஞ்சது. இங்க பாக்கலாம். இத நீ முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானடா. சொன்ன மட்ட கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த போற. எரும மாடுங்களா? எல்லாரும் சேர்ந்து அடிச்சு என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ அண்ணா அழாதனா? அரங்கேற்றத்தப்ப நான் இந்த நகையை போட்டுட்டு தான் போவேன். அப்படியே மாஸ்டருக்கு ஒரு தட்சணையும் கொடுக்கணும். தட்சணை கொடுக்கறதுனா என்ன கொடுக்கலாம்? 4 பவுன்ல ஒரு அருணாக்கொடி செஞ்சு கொடுப்பான். ஐயே மாஸ்டருக்கு நான் அப்படியே அருணாக்கொடி கட்டுவேன்? அதெல்லாம் வேணாம். மாஸ்டருக்குன்னு ஒரு தட்சணையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த தட்சணையை நான் கண்டிப்பா அவருக்கு கொடுப்பேன். அது என்ன நேர்ல வந்து பாருங்க. சந்திரமதிக்கும் மாதவனுக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் மாதவன் அடியோட மாறிட்டான். முடிவெட்டும் பளபளப்பும் அடடா, எல்லாம் டீசன்ட் ஆயிடுச்சு. சந்திரமதியோட நேரா அது. என்ன இருந்தாலும் மாதவன் சந்திரமதிய ஒரு தியாகராஜ கீர்த்தன மாதிரி பாத்துக்கிட்டான். அதுக்கு அடையாளமா சந்திரமதிக்கு 3 பொண்ணுங்க 1 பையன். அவன் பாட்டு ஹிட்டாக ஹிட்டாக கார் என்ன பங்களா என்னன்னு அவன் நிலைமை கூடிக்கிட்டே போயிடுச்சு. மேனேஜர் ஒருத்தன், டிரைவர் ஒருத்தன்னு வைக்க ஆரம்பிச்சான். அவளையும்
போதும் போதத்துக்கு தேசிய அவார்டு வேற கிடைச்சிருச்சு. நமஸ்காரம். வணக்கம். வணக்கம் நமஸ்காரம். வணக்கம் சார். அழகா கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க கொடுங்க. முன்னாடி அட கடவுளே, பிரசிடென்ட் சிங்காரம் சார் டிரஸ்க்கு மேடம் ஒரு புது கலர் கொடுத்திருக்காங்க. குழந்தைங்களா இங்க? டேய் குழந்தைங்களா இங்கடா. அவங்க வண்டி ஓட்டி இறங்கி எப்போ ஓடி போயிடுச்சுங்க. இனி உங்க பசங்களை அழகம் பார்த்து பாரு. இனி உன் வேலையை அவனே பார்க்கட்டும். ஐயோ கோச்சிக்காதீங்கக்கா, நான் ஏதோ சும்மா சொன்னேன். ஷோ பார்வதி காதம்பரி. ஓ எல்லா குழந்தைகளுக்கும் ராகத்தோட பேரே வச்சுட்டாங்க. சாரோட குழந்தைங்க வெடிகுண்டு மாதிரி, கையில இருந்தா நமக்கு சேதாரம், தரையில விட்டா தரைக்கு சேதாரம். காதம்பரி சிவபார்வதி. ஓ இப்படியே போச்சுன்னா உங்க அப்பா படுற பாட்டையும் கேட்க முடியாது, என் பசங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓ ஐயோ ஹலோ, இங்க வேலை செய்யற ஆளு தானே நீ? மெடல்லாம் குத்தி இருக்க, என் குழந்தை கொஞ்சம் பிடிச்சுக்கோ. ஐயோ குழந்தை முகத்தை பார்த்தா அப்படியே மாதவன் சார உரிச்சுண்டு வந்திருக்க. என்ன சூடா இருக்கு பாப்பா, உச்சா போயிட்டா, அந்த சூடுதான். ஐ இந்த ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, குழந்தை நம்ம மேல உச்சப்பட புண்ணியம். அது எனக்கு தெரியும், சட்டை அசிங்கப்படுத்திப்பாளே. ஐயோ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குனா என் பொண்டாட்டி எப்படியா வராம இருப்பா? நான் இந்த நிலைமையில இருக்கேனா அதுக்கு என் பொண்டாட்டி தான் காரணம். உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கிறதுனால நீங்க பாடி பிரபலம் ஆயிட்டீங்க. பொண்டாட்டியோட வாய்ஸ் வச்சு யாரும் பிரபலமானதா சரித்திரமே இல்ல. அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். சரி நீ அவ கூட தான் இருக்கணும். என்ன மாட்டி விட்டு பாக்கறதுல உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? சார் ரெடியா? ஓகே ஓகே. விளக்கேத்துறதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வர சொல்லிருக்கேன், அவர் வர லேட் ஆகும் போல இருக்கு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச சீஃப் கெஸ்ட் யாராவது இருந்தா கூட்டுவாங்க. திருமதி மேடம் தான விளக்கேத்த சொல்லாமே? ஐயோ அவங்க வேண்டாம், அவங்க ஒரு வெத்தலை வண்டி. ஒரு நிமிஷம் இரு. யார் பத்த வெத்தலை வண்டின்னா? அதே வெத்தலை வண்டின்னு சொல்றது உங்களுக்கு இல்ல. நான் வண்டியில வரும்போதே ஒருத்த பெரிய பாத்திரத்துல வெத்தலைய வச்சு வண்டியில கொண்டு போயிட்டு இருந்தா அத சொன்னேன். என்ன 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 பிரச்சனை? இவன வெத்தலை வண்டின்னு கூப்பிடுறான், அதை கேட்டதோ இதுங்களா ஈனு இழுக்குதுங்க. என் புருஷனை முதல்ல கூப்பிடுங்க, நான் என் குழந்தைகளை கூப்பிட்டு இப்பவே கிளம்புறேன். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நீங்க இவங்கள வெத்தலை வண்டின்னு சொன்னீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லுவேனா? நோட்டீஸ நானும் பார்த்தேன், அக்கா தான் விளக்கேத்தணும்னு போட்டிருக்கு. இந்தாங்க இந்தாங்க எதுங்க. முத்தமிட்டு சொன்னதென்ன, வெட்கப்பட்டு ஓடி வரும் மேகங்களே சொல்லிவிடு. மழை வரும் விளைவான் மகள், குளம் உடைந்ததா பூ படைத்ததால் இது இன்பமானதே மனமெங்கிலுங்கா. வட்டநிலா மேகங்களை முத்தமிட்டு சொன்னதென்ன, வெட்கப்பட்டு ஓடி வரும் மேகங்களே சொல்லிவிடு. காலையிலே இவள் காணவில்லை, ஏனோ அது தெரியவில்லை. மாலையிலே இவள் தோரணையில், ஏனோ மனம் தூங்கவில்லை. வானில் அந்த விண்மீனும் பூமியில் உள்ள பெண் போல பார்த்த நொடியில் மயங்கி போகும் மாயாஜா.
பட்டணிலா மேகங்களை முத்தமிட்டு சொன்னதென்ன வெட்கப்பட்டு ஓடி வரும் மேகங்களை சொல்லிவிடு நாடை பழகும் கடலால இனங்கள் ஓடி வந்து கரை தொடுமே மனம் பழகும் வான்முகில் இனங்கள் கூடி வந்து மழை தருமே தூரல்கள் வந்து பூமியிலே குதித்திடும் அந்த நாள் சுகமே வாழி தூரல் நின்ற போதும் உள்ளம் நனைந்திடுமே வட்டநிலா மேகங்களை முத்தமிட்டு சொன்னதென்ன வெட்கப்பட்டு ஓடி வரும் மேகங்களை சொல்லிவிடு மழை வரும் விளைவான் மகள் குளம் உடைந்ததா பூ படைத்ததால் இது இன்பமானதே மனமெங்கிலும் தான் ஹிமகிரி தனையே அம்பரீஸ்வரி ஸ்ரீ லலிதே மாமவகி மகிரி ஹரே மலதே நிதத 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 பதத நிதத நிதத பதத நிதத நிதத சகம பரி பகம பரி தனி பரி தமக சதத சாரி பரி பமக சரி சக க க க க சரி சரி பமா பரி சக நிதக 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 வட்டணிலாங்களை முத்தமிட்டு சொன்னதென்ன சார் நீங்க ரசிச்சது போதும் அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சந்திரமதி கொண்டு போய் பூஜை பண்ணி அவன் பொண்ணாடிக்கு நான் போட்டு வந்த ஜிப்பாவை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா இந்த ஃபங்க்ஷன்ல இத மட்டும் பெரிய பிரச்சனை ஆகுனே உன்னை அப்படியே நசுக்கிய கொன்றுவன் ஜாக்கிரத நீங்க எதுக்கு வெள்ள ஜிப்பாலாம் போட்டு பொம்பளைங்க பின்னாடி நடந்துட்டு இருக்கீங்க நான் பொம்பளைங்க பின்னாடி நடக்கல இது என்னுடைய மூணாவது ஜிப்பா நான் கொண்டு வந்ததே மூணு தான் நீங்க 30 கொண்டு வரணும் அப்பதான் மாத்தி மாத்தி போட்டு இங்க இருக்கணும் எல்லாம் சீன் காட்ட முடியும் மூணு ஜிப்பாக்கு மேல என்கிட்ட இல்லவே இல்லையா இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க கூடாதியா இருந்தா வேணுமே பண்றாங்க நாலு பேர் முன்னாடி வச்சு மாதவனை பத்தி தரை குறவா பேசினா இவரு பெரிய ஆளுன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்கல்ல நீங்க பிரசிடண்ட் ஆனா அயன் பண்ண சட்டையை போட்டு இங்க எங்க நடந்துக்கோங்க ஏய் மாதவனை பத்தி யாரும் அவ்வளவு சீக்கிரம் தப்பா சொல்ல முடியாது சந்திரமதி குழந்தைங்களை கூட்டு உடனே வா சந்திரமதி அழகா நான் தான் இருப்பான் அவங்கிட்ட சொல்லி இந்த பிரசிடண்ட்டுக்கு ஐசக்க சொன்னேன் போன் எடுமா ஹலோ இங்கிலீஷ்ல பேசுறாங்க குடு கியா அந்த ஆளுக்கு ஹிந்தி தெரியாதா ரெண்டு பேரும் நல்லா வாங்குவீங்க மனுஷன் டென்ஷன்ல இருக்கும்போது அவங்க விளையாட்ட காட்டிக்கிட்டு தமிழ்ல கேளுறா அக்கா ஹலோ தமிழா இது ஹலோ யாராவது தமிழ்ல சொல்லிருக்காங்களா லைன் கட் ஆயிடுச்சு அந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் சும்மா சும்மா போன் பண்ணுவா பேசினா மட்டும் பேச மாட்டான் யாரு இப்ப கட் பண்ணவே ஒண்ணு வாயில இருக்கிறத மென்னு முழுங்கி தொலை இல்லாட்டி அதை துப்பி அப்படியே பார்சல் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கி இன்னமா எங்க போனாலும் பிரச்சனை தான் ஒரே பிரச்சனை எத்தனை போறதுல ஒரு தப்பும் இல்ல அடுத்தவங்க மேல துப்பாம இருந்தா சரி உங்க அம்மாக்கு தெரியாதது அதானடா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா எங்க துப்ப கூடாதோ அந்த இடத்த தேடி புடிச்சு துப்புவா துப்ப கூடாதுங்கிற இடம் இல்லப்பா எல்லா இடத்துலயும் துப்புறாங்க ஐமரே ஏ மேல இருக்க கோவத்தை குழந்தைங்க மேல காட்டாதீங்க நான் வெத்தல போறது நிறுத்திற கொஞ்சம் தள்ளுமா அப்பா நீங்க ফুল டென்ஷன்ல இருக்கணும் சிரிக்க கூடாது அம்மாவ நாங்க பாத்துக்குறோம் என்னங்க குசு குசுன்னு இந்தா இனி உடனே நான் வெத்தல போறத நிறுத்திற இனி என்ன நடந்தாலும் நான் வெத்தல போட மாட்டேன் இந்தா ரெண்டு நாளுக்காக வாங்கி வச்ச வெத்தல இங்க தான் இருக்கு யார் வேணாலும் கொண்டு போய் வெளியே போடுங்க
சரி அப்ப நானே கொண்டு போய் போடுறேன். எல்லாம் கொழுந்து வெத்தல. திவாகரனை வாங்கிட்டு வந்தது. தூக்கி போடவனா திருப்பி கொடுத்துடலாம்ல? சரியான வெத்தல வண்டி. உன்னால இதெல்லாம் நிறுத்த முடியாது சந்திரமதி. நீ வெத்தலை போடு, எங்க வேணாலும் துப்பு, என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் நானும் நம்ம குழந்தைங்களும் உன் கூட தான் இருப்போம். இப்ப நான் தான் பிரசிடென்ட், வரலாமா? இருடா, இது துப்புறதுக்கான ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் முடிக்கும் போது நீங்க சுத்தமா துப்புறதை நிறுத்திடுவீங்க. கண்ணை மூடிக்கோங்க மம்மி. இதோ இவர் தான் பிரசிடென்ட். பிரசிடென்ட் லெஃப்ட் சைடுல வரும்போது நீங்க ரைட் சைடுல துப்பணும். புரிஞ்சுதா? பயப்படாம வாங்க. ரெடி, ஒன் டூ. ரைட் சைடுல துப்புனா ஏன் லெஃப்ட் சைடு துப்புறீங்க? ஏதோ நான்ற நாள் தப்பிச்சிட்டீங்க. லெஃப்ட் ரைட் 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 ரைட். அம்மா, லெஃப்ட் சைடுல வரும்போது ரைட் சைடுல துப்பணும், ரைட் சைடுல வரும்போது லெஃப்ட் சைடுல துப்பணும். அப்படிதான் எல்லாரும் துப்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கத்துல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்கன்னா? அப்ப மேல பாத்து துப்புங்க, துப்புனதெல்லாம் உங்க மூஞ்சிலேயே விழுகும். அநேகமா அம்மா கத்துக்கிறதுக்குள்ள நான் நினைஞ்சிருவேன் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல. டே பிரசிடென்ட், போய் ரெடியா நில்லு. சரி, கண்ணு மூடுங்க. ஐயோ, கண்ணு மூடினா எனக்கு தெரியாது. கண்ணு மூடினா அம்மாக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே கண்ணு தெரியாது. இப்ப சொல்றது கேக்குறீங்களா இல்ல? நாங்க எல்லாம் போட்டுமா? ஐயோ, துப்புறேன். உன் பிரசிடென்ட் ஆய நமஹ. வாங்க, வந்துட்டு இருக்காரு. ரைட் சைடுல வந்துட்டு இருக்காரு. கிட்ட வந்தாச்சு, வந்தாச்சு, என்ன விட்டு இறங்கி நாங்க ஆட்டோல எல்லாரும் ஒன்னா தான் ஏறணும். கேட்டுக்கிட்ட வந்த உடனே இறங்கி ஓடி வந்துட்டேன். இல்லன்னா என் தலையில ஒட்டுறட்ட ஏத்தி விட்டுருப்பாங்க. அண்ணன் எல்லாம் பின்னால சுமந்துகிட்டு வராங்க. அங்க பாருங்க வந்துட்டாங்க. என்ன மாப்பிள, தலைவலிக்குதா? இல்ல இல்ல, சந்தோஷத்துல உள்ளம் பாடுது. மாப்பிளைக்கு அவார்டு கிடைச்சதுக்கு நாங்க கொடுக்கற ரிவார்டு இது. கும்பகோணம் குழந்தை வெத்தல. சத்தம் போடாதீங்கடா, மாப்பிள மேல நிம்மதியா தூங்கட்டும். மாப்பிள அழுங்காம பாடி அவார்டு வாங்கிட்டாரு. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு சோப்புட்டப்பாவது கிடைக்குதா? அதானே. அட, மாப்பிள நம்ம தங்கச்சியை மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாருனா இவ்வளவு பேரும் புகழும் அவருக்கு கிடைச்சிருக்குமா? நம்மள யாருக்கு தெரியாதுல்ல? சண்முகா, சண்முகா, நீ தானடா மதுவா மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு அடம்பிடிச்சா? அது சரி, நீ தாண்டா அவனை பாட்டு பாடுறவன், கச்சேரி பண்றவன், ஊர் ஊரா சுத்துறவன், அவன் வேணான்னு சொன்னது மறந்துட்டியா? நானா நானா அப்படி சொன்னேன்? ஆமா சொன்னேன். அதையும் மீறி கல்யாணம் பண்ண கைய கால உடைப்பேன். அதையும் மீறி மாப்பிளையன் வந்தா அவர் தான் எனக்கு மாப்பிளைய வரணும்னு அடம் பிடிச்சது நானு. அப்படி மட்டும் நான் அடம் பிடிக்கலன்னா நீ தண்ணியில உட்காந்தே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பியா? நீ சொல்லுவ சொல்லுவ. நீ ஏன் சொல்ல மாட்ட? நம்ம தங்கச்சி மாப்பிளைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தப்போ நீ மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்ட. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணத்தை பேசி முடிச்சதே நான் தானே. அப்ப நீங்க சொல்லிதான் கல்யாணமே நடந்ததாக்கு? ஆமா. பெரியண்ணா, உங்க கையை ஃப்ரீயா தானே இருக்கு? ஆ, ஃப்ரீயா தான் இருக்கு, கோழி கூட காலி ஆயிடுச்சு. அப்படின்னா உங்க கையால இந்த அண்ணனுக்கு ஒரு ரிவார்டு கொடுங்க. இதுக்கு மேல என்னால பொய்யெல்லாம் தாங்க முடியாது. பாத்தியா எப்படி இருக்கு உங்க அண்ணனோட உல்லாசம்? தூரத்துல கேட்டாலும் நல்லாதான் இருக்கு, ஆனா பழசெல்லாம் கிளறும் போதுதான் ஏதோ லைட்டா கொஞ்சம் கோபம் வருது. லூசு பசங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் 3 மணி, நாளைக்கு 2 ரெக்கார்டிங். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பாட போறது நான் இல்லையே. ஆனா 4 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் வாங்கின மியூசிக்கல் ப்ரோக்ராம் 6 மணிக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன, நான் பாட போறேன். பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வரக்கூடிய பார்ட்டி அது. ஒரு பக்கம் மியூசிக் பார்ட்டி, ஒரு பக்கம் பார்ட்டி. போன ஃபங்க்ஷன்ல அக்கா பண்ண பிரச்சனையை எப்படியோ பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளவு பிரச்சனைகள் இன்னும் தீராமையே இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஃபேமிலியோட வரணுமா? நீங்க மட்டும் தனியா வந்தா சூப்பரா இருக்கும். அதனால தான் என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல.
நாளைக்கு சாயந்தரம் பார்ட்டிக்கு எந்த சாரி கட்டிட்டு வர்றது? உங்களுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா அண்ணனுங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது நீங்க இங்க இருந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன்றதான பழமொழி. அப்படின்னா இல்ல நீங்க அண்ணங்களோட சேர்ந்து இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும் போது சார் அங்க பாட்டை முடிச்சிட்டு பணத்தோட இங்க வந்து சேருவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடலாம்ல. அப்ப நான் வரக்கூடாதுங்கறியா? வேண்டாம், நீங்க வரணும். என்ன அண்ணன்மார்கள் எல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுவாங்களே இருந்தா சொன்னேன். அது பரவாயில்ல, நீ சொல்லி நான் வரமா இருப்பேன், கண்டிப்பா வரேன். கஷ்டப்பட்டு விட்ட ரீல் எல்லாமே மொக்கையா போச்சுங்க. நான் வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஆனா அவங்க அத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இங்க எதுக்குல அந்த பழமொழி சொன்னேன், வாய்க்கு வந்தது கண்டத்துல வளரும். சார் நல்லா இருப்பா, நல்லா இரு, இன்னும் நிறைய பாட்டு பாடி பெரிய ஆளா நீ வரணும். உங்களுக்காக தான் சார் நான் இந்த ப்ரோக்ராமே ஒத்துக்கிட்டேன். உங்களை பார்க்கலான்றக்காக தான் சார். என் மேல சாருக்கு அப்படி ஒரு பாசம், என்னோட ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். ரிட்டையர் ஜஸ்டிஸ் ஸ்ரீ ராஜவர்மா. சந்திரமதி எங்க? சொல்லிருக்கே தவிர இது வரைக்கும் காட்டினதே இல்ல. சந்திரமதி இங்கதான் எங்கேயோ, அவங்க அந்த பக்கம் எங்கேயோ போனதை நான் பார்த்தனே. காதம்பரிக்கும் சிவபார்வதிக்கும் விளையாட ஆள் கிடைச்சா போதும், ஒரே விளையாட்டு தான், கையில பிடிக்க முடியலங்க. சந்திரமதி, இவரு ரிட்டையர் ஜஸ்டிஸ் ஸ்ரீ ராஜவர்மா. யாரு இந்த சோளக்காடு பொம்மையா? பார்த்தா தெரியவே இல்ல. இது எதுக்கு தேவையில்லாம கழுத்துல? நியூஸ் டைரக்டர் விஜய் ஆண்டனியோட பொண்டாட்டி வந்திருக்காங்க, அவங்கள நாம போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. யாரு அந்த செவத்து பொண்ணு? ஆமா ஆமா. இந்த பொண்ணு என்ன அழகா இருக்கு தெரியுமா? இப்ப பாருங்க, இன்னும் அழகா இருக்கும். அப்படியா? எங்க வா வா. தொலைஞ்ச நந்தனத்தில் கடமேடுதுரு சுந்தரி சில்பம். இல்ல இல்ல, ஐயோ சிவபார்வதி அம்மா, காதம்பரி அம்மா, அம்மா தேடுறாங்க மாதிரி இல்லம்மா. அட கடவுளே, இத பெத்தாங்களா இல்ல அளவெடுத்து செஞ்சாங்களா? அடக்க முடியலையே. என்ன பிரசிடண்ட் சார், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மாதவன் சாரோட பாட்டு கச்சேரி கேட்க வந்த, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு இந்த கருப்பு ட்ரெஸ்லயே வந்துட்டேன். ஒழுங்கா சாப்பிடல, இந்த பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஒரு புளி மூட்டைக்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இல்ல, ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு. கோழிய சாப்பிடுறீங்க? நான் வெஜிடேரியன். ஏன், கோழி குழம்பு நல்லா தானே இருக்கு, அதை எடுத்துக்கலாம்ல. இனி நம்மளால முடியாது அக்கா. ஐயோ, உங்ககிட்ட வேலை செய்யறத ஒண்ணு, விஷம் குடிச்சு சாவறத ஒண்ணு, இல்லையா கொஞ்சம் பெட்ரோல டீசல் வைக்கறது உங்க பிள்ளைங்க வேலை ஊத்துங்க. இனி என்னால ஒரு நிமிஷம் கூட அதுங்களை பாத்துக்க முடியாது, நான் கிளம்புறேன். இனி என்னால பாத்துக்க முடியாது. நில்லுங்கன்னு சொல்றேன்ல, நீ ஓடிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் பார்த்து மரியாதை இருக்கா? நீ கொஞ்சம் இங்க இருமா, புளி மூட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓடாதீங்க ஓடாதீங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லு. ஏய், இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா 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 வா. வழக்கமா உங்க அம்மா வளர்ந்தா பிரச்சனை வரும், இப்ப உங்களாலயும் பிரச்சனை வரணுமா? அதான் நீங்க தானே இருக்கேன், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாத்துக்க. கிங்கினி குட்டியே புளி மூட்டை கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பாத்துக்க. ஐயோ ஐயோ, என்னாச்சுமா உனக்கு? ஏன் அழுவுற? குழந்தை விழுந்துட்டாளா? ஸ்டாண்டர்ட் தெரியாத தேர்ட் ரேட் பீப்பிள், இப்படியா குழந்தைகளை வளர்த்துவீங்க? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம், என் குழந்தை என்ன பண்ணனும் சொல்லு. ஆன்ட்டி, கிங்கினி பாப்பா டேபிள்ல பாத்ரூம் போயிட்டா, அதுக்கு இவரு பாப்பாவை அடிச்சிட்டாரு. ஐயோ கடவுளே, என் குழந்தை அடிச்சியா? ஆப்பு என்னாச்சு? அது இல்லங்க, இந்த ஆளு இவ்ளோ சீப்பான லாடா உன் பொண்டாட்டி. நீ என் கால விழுந்த மரியாதை பண்ண, ஆனா உன் பொண்டாட்டி என்ன அரைஞ்சிட்டா. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ, அது இல்லங்க, இந்த புளி மூட்டை நம்ம கிங்கினி குட்டியே. வாயை திறக்காதடி, அடிச்சது போதும், ஆத்திரத்தை அடக்க முடியாம ஒரு அடி அடிச்சிட்டீங்கல்ல, இனி அடிக்காதீங்க. வேண்டாமா, வா போலாம். அப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? பாடுறதுக்கு முன்னாடி மைக்கை மட்டும் டெஸ்ட் பண்றீங்கல்ல, அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? உங்களோட இந்த பெரிய மனுஷன் உங்க குழந்தைய அடிச்சத நானும் பார்த்தேன், என்னோட குழந்தை மேல மட்டும் கைய வச்சிருந்தாரு, அந்த கைய உடைச்சிருப்பேன், அந்த அளவுக்கு இவங்க போகலல்ல. உங்களுக்கு இது பத்தாதுங்க, ஏதோ குழந்தை தெரியாம பண்ணிடுச்சு, அத மன்னிச்சு குழந்தை மேல பாசம் காட்டுறதுக்கு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு சாதாரண தாத்தாவா இருந்தா போதும். நீங்க பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு தான், ஆனா இந்த மாதிரி ஒரு ஹிட் தயவு செஞ்சு நீ வேணா சார், பிளீஸ். Thank you.
தப்பெல்லாம் என் மேலதான். குழந்தைய என்னால அடிச்சிட்டான்னு கேட்டதும் என்னால தாங்கிக்க முடியல. என்னாலதான் நீங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட வேண்டியது ஆயிடுச்சு. எனக்காக எவ்வளவு பொறுமையா இருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஏத்த ஆள் நான் இல்லைங்க. நான் உங்களுக்கு பொருத்தமானவ இல்ல. தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போய் என் வீட்டுல விட்டுடுங்க. உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உனக்காவது அண்ணனுங்க அம்மா சுருட்டு பிடிக்கிற பாட்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு யாரும் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்ல. எனக்குன்னு இருக்கிறது நான் பாடின பாட்டுகளும் இதோ நீங்க அஞ்சு பேரும். விடுடி, நான் தான் நடிச்சேன். கட் ப்ளீஸ். அந்த அளவுக்கு நம்ம கிங்கினி குட்டியோட உற்சாக குடிக்கணும்னு எழுதியிருக்கு. அது வேண்டான்னு நாலு பேர் முன்னாடி வச்சு வாங்கிட்டு அடி வாங்கணும்னு அந்த அளவுக்கு எழுதியிருக்கு. நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா போதும். பாத்தியா பாத்தியா பாத்தியா, அவ சிரிக்கிறத பாத்தியா? அந்த பொருளோட வேல்யூ என்ன அவளுக்கு தானே தெரியும். அதை நம்ம புரிஞ்சுக்காம லூசு தினமா நம்ம அழைச்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அடி வாங்கி அழுது நீ ஒரு நினைஞ்ச வெத்தல மாதிரி ஆயிட்ட. பரவாயில்ல, நம்ம அதை அழகா காய வச்சிடலாம். குட்டி இஸ் ரெடியா? ரெடி. சுவிட்ச் ஆன் தி மைக் அண்ட் லைட்ஸ். கிங்கினிங்க வா. மனதை தாளாட்டும் அழகான ஸ்நேகம், மழலை தலையாட்டும் அழகான ஸ்நேகம், மனதை தாளாட்டும் அழகான ஸ்நேகம், மழலை தலையாட்டும் அழகான ஸ்நேகம், உயிரில் முளைக்கின்ற அழகான ஸ்நேகம், உயிரையும் கொடுக்கின்ற அழகான ஸ்நேகம், மனதை தாளாட்டும் அழகான ஸ்நேகம். அந்த ராட்சசி இவ்வளவுக்கு இங்க வந்தா? நான் யாரையும் அடிக்கலையே. அட என்னப்பா இது, நீ நம்பவே மாட்டே, நான் ராத்திரி முழுக்க உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். வா உள்ள வா. சாரி இல்ல இல்ல, உள்ளதா இருக்காரு. ஐயோ பயப்பட வேணாம், அடிக்க மாட்டாரு. இவங்க தான் குழந்தைங்க, காதம்பரி, சிவபார்வதி, கிங்கினி. உன் குழந்தைங்க எங்க? எனக்கு குழந்தைங்க எல்லாம் இல்லக்கா. ஐயோ நீ தானே சொன்ன என் குழந்தை அடிச்சிருந்தா நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். அது ஒரு கோவத்தை சொன்னேன், எனக்கு இன்னும் கல்யாணம். அது எனக்கு தெரியாதுல்ல. எனங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? நீங்க என்ன அடிச்சப்போ? அடிச்சப்போ அடிச்சப்போ காப்பாத்தின ஆளு. பயப்படாத போ, எங்கயோ வெளியே போறாரு. ஓகே, நீ சொன்ன மாதிரி இல்ல என் வீட்டுக்காரரு. அவர் அடிச்சா சத்தம் மட்டும்தான் இருக்கும், கோபம் எல்லாம் இருக்காது, யாரையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டாரு. நீ போ. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை அப்படி பேசினது தப்புதான் சார். நான் சாரி சொல்லதான் வந்தேன். சாரி. எஸ் ரிசீவ்ட் சார். நான் உங்களோட ரசிக. ஆஹா, எங்க படிச்சீங்க? எதை கேக்குறீங்க? அதான் இந்த மைக்ரோ சினிமாலஜி, மொபைல் எஸ்எம்எஸ்ஆலஜின்ற மாதிரி இந்த பயோ அட்வைஸாலஜின்னு ஏதோ படிச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். என்ன சார் இன்னும் கோவமா? கோவம் இல்லாட்டி வேற என்ன? அழகான ஒரு பொண்ணு வந்து நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அப்படியே உருகி போற ஆம்பளை இல்ல நான். நேத்து நீ சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியாம பொண்டாட்டியை போட்டு அடிக்கிற வர்க்கத்துல வரல நான். நாலு பேர் முன்னாடி வச்சு தா கட்டின பொண்டாட்டி ஒருத்தன் அடிக்கிறானா, அவன் மனசு எவ்வளவு வருத்தப்படுன்னு உனக்கு கொஞ்சமா தெரியுமா? உன்னோட அந்த பெரிய மனசுக்கு தென்படலையா? வந்துட்டா சொல்றதுக்கு லூகாஸ் வண்டியாரா. நல்லா இருக்கீங்களா? ஆ சார். நேத்து வந்தவர் அப்பாவா? ஆமா சார். பேரு? ராமமூர்த்தி. ஆ, உன் பேரு? இந்து. இந்துலேகா. என்ன படிச்சிருக்க இந்துலேகா? போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன் சார். வெரி குட். நான் தான் சொன்னேன்ல என் செல்லிக்கிளி பாவம்.
ஹாய், இங்க என்ன பண்ற? செல்லக்குட்டி யார் கூட வந்த நீ? ஆ ஹலோ ஹாய் என்னக்கா தனியா ஷாப்பிங் எல்லாம் வந்திருக்கீங்க? தனியா வந்தா யாராவது முழுங்கிடுவாங்களா? அதெல்லாம் இல்ல. பெரிய ஆளோட மனைவி தனியா ஷாப்பிங் எல்லாம் வந்திருக்கீங்க? அது என்ன, பெரிய ஆளோட வைஃபா இருந்தா கடைக்கு போக கூடாதானே? அப்புறம் நேத்து நீ வீட்டுக்கு வந்தப்ப நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்ல. அன்னைக்கு நீ வந்ததும் டீ கூட குடிக்காம உடனே கிளம்பிட்டல, அததான் சொல்றேன். என்ன பயம் படுத்திட்டீங்களேக்கா? அந்த காஃபிக்கு பதிலா இப்ப நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம், ஓகேவா? ஹே குட்டீஸ், இது பால் ஐஸ்கிரீம். அது எப்படி இருக்கு? சூப்பர். ஏ பிரேம், மேக் இட் ஃபாஸ்ட். இங்க ஷூட்டிங் பண்றதுக்கு 2 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஓகே ஓகே. போதும். சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவசரப்பட வேண்டிய இல்லை. எல்லாரும் போட்டு தரலாம். கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா பொறுமையா. மேடம் மாதவன் சார். ஆ, போது போது போது. நாளைக்கு 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 மீதி நாளைக்கு வச்சுக்கலாம். ப்ளீஸ் 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 சொன்னா கேளுங்க சார். நான்தா சார் இந்து. நீ என்ன குழந்தைகளை பயமுறுத்து வந்திருக்கியா இந்த கரடி மாதிரி? எனக்கு இங்க ஷூட்டிங் இருக்கு சார். ஓ, நீ என்ன நடிகையா? நான் ஒரு மாடல். இது ஈஜிப்த் வேஷம், எப்படி இருக்கு? இதா எகிப்த் வேஷம். பகவானே, உன்னை பாக்குறதுக்கு ஆப்பிரிக்கா கறி மாதிரி இருக்கு. அழகா யாரும் தெரியும்ல? நான் மது அடிக்கும் போது புருஷன் பொண்டாட்டி அடிக்க கூடாதுன்னு உறக்க கத்தன பொண்ணு. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ரெண்டு விளம்பரம் நான் பாத்திருக்கேன், அதுல ஒண்ணு ஐஸ்கிரீம். ஆனா அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கிறதே இல்ல. அது ஏன்? அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. ஒரே இடத்துல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஒரே எரிச்சல், இனிப்பா இருந்தது. சரி மேடம், வணக்கம். நேத்தி நான் அக்காவை பார்த்தேன், குழந்தைங்க கூட வந்திருந்தாங்க, நல்லா சுத்தணும். எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணீங்க. நேத்து நைட் எல்லாருக்கும் ஒரே கோல்டு, நான் தூங்கவே இல்ல, எல்லாருக்கும் தொண்டை கட்டிக்குச்சு. நேத்து நைட் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாரி சார். நீ என்ன ஒரு 50,000 சாரி எடுத்து மூட்டை கட்டி தான் வீட்ல இருந்து கிளம்புவியா? பாக்குற எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு சாரி சொல்லிக்கிட்டே இருக்க. சார், இவன் என்னோட கசின், இந்த ஆடுக்கு டைரக்டர். ஸ்கிரீன்ல இவ முகம் வரணுங்கிறது இவ வாழ்க்கை லட்சியம். இது இந்த வீட்டுல தொங்க அந்த ஸ்கிரீன். நான் அப்படி சொல்லல சார், சினிமால நடிக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இவன் பேர் ரிஷி. கிருஷியா? கிருஷி இல்ல சார், ரிஷி. ஓஹோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பாப்போம். இந்தால யாரு? மணிரத்னமா? என்ன ஷைன் பண்றதுக்கு? அதுல என்ன டவுட்? இவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவர் யாரு, அவர் லெவல் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், அவர் மூலமா ஒரு படத்துல நடிச்சா போதும். அவர் பாடுற படத்திலேயே ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட போதும். உனக்கு நேரம் நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் எத்தனை ஷாட் இருக்கு? சீக்கிரம் முடிக்கணும். எனக்கு சில பேரோட முடிய சில்கா மாத்தணும். என்னது, சில்காவா? ஆமா, சில்க். யார் நீங்க?
ஐயோ, மனுஷன் ட்ரெஸ் மாத்திரம் தெரியலையா? யாரு என்னது தெரியும்? நேர பெட்ரூம்க்கு வந்தா எப்படி? என்ன வெறுப்பத்தாதீங்க, வெளிய போங்க. ஓஹோ, அப்ப நம்ம சேஞ்ச் சூப்பரா வர்க் ஆகுது போல. மாதவன் சர்க்கே அடையலன் தெரியல. ஐயோ, ப்ளீஸ் வெளிய போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கறனே. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து கேட்டினா பாடுவே நினைக்காதீங்க. சத்தியமா பாட மாட்டேன். ஐயோ, என்னங்க இது? நானா உங்க பொண்டாட்டி சந்திரமதி? How are you? Huh? How do? How are you? How do you are? Very good, very good. We are from Tamil Nadu. Hmm. My husband is a singer. Correct. We have 4 children. Very good. You naughty. See you. Thank you. Go to the next one. அட கடவுளே, இது என்ன பாஷை? Do you like to have some coffee? Coffee it is. Yes, coffee. Ha, spell it. COFFY. FFY. அடி. சொல்ற. COFFEE coffee. ஹா. இப்படியே போச்சுனா within 10 days you will get a best accent. எந்த பார்ட்டியா இருந்தாலும் நீங்க தைரியமா பேசலாம். Speak bravely. Let them see you in the most enchanting form. இல்ல? அத கரெக்ட். Now we'll make some sentences. Start. குடுங்க. உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான அறிகுறியை நான் பார்த்தேன். எத்தனை ப்ரோக்ராம்ல அக்காவால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருக்கீங்க, எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க. இதுல பல பிரச்சனைகளுக்கு இன்னும் முடிவுக்கே வராம இருக்கு. என்னையா பயமுறுத்துறியா? இல்ல, சந்தோஷப்படுத்த போறேன். இனிமே பிரச்சனையே இருக்காது. அக்காவோட நடவடிக்கைகள பேச்சுல ஒரு சின்ன மாற்றத்தை நான் பாக்குறேன். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு அக்காவை நான் காட்டுறேன். இப்படி வாங்க. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. ஐயோ, எங்க ஊர்ல எங்க அண்ணனுங்களை இப்படிதான் கூப்பிடுவாங்க, கண்ட்ரி பசங்கன்னு. Okay, my family joins me in wishing you all the best. Repeat. My family joins me in wishing you all the best. Super. பத்தே நாள்ல இங்கிலீஷ் கத்துக்க கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. இனிமே நீங்க அக்காவை தைரியமா எங்க வேணாலும் கூட்டு போலாம். ஐயோ, என்ன தாங்க முடியல. இப்ப நமக்கு உடனே எந்த ப்ரோக்ராம் வருது? நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நீங்க வேணா பாருங்க. அக்கா எல்லார் முன்னாடியே பிச்சு உதற போறாங்க. ஹாய் ஹாய். ஏய் ஏய், அம்மா பேர். ஐ இன்வைட் மிஸ்ஸஸ் சந்திரமதி மாதவன் டு பிரசன்ட் தி பொக்கே டு आवर चीफ கெஸ்ட் மிஸ்ஸஸ் மேனன். அம்மா பார், இப்ப பிச்சு உதற போறாங்க. கடவுளே. தேங்க் யூ. I'm so happy to see you all. And also, I will be ever grateful to you. Thank you. Rumu, thanks, madam. Hi. Polama? One minute. Ladies and gentlemen. Gentlemen and ladies. Thank you. I give, JV give bouquet to that gentleman. We ladies should catch dhairyam like my husband's. Actually, we ladies are stronger than aamlinga vida. Ayyo, na illa. Hey, unna. இது மாதவன் சாரோட காரு. யாரு நீ? கோயா, வண்டி ஏறா போயிட்டு. என்ன காரியம் பண்ணிட்டீங்கக்கா? யாராவது ஒரு வார்த்தை இல்ல ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு சொன்னா மட்டும்தானே உங்களை நான் பேச சொன்னேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. மத்தவங்க யாராவது என்ன கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்ற வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அதான் என்னோட வழி. இப்ப வெட்டினதும் நீங்க தான், வெட்டு பட்டதும் நீங்க தான். ஐயோ கடவுளே, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு சாருக்கு தெரிஞ்சது. என்ன துவச்சு காய போட்டுருவாரு. ஏதோ ஒரு ஆண்டியோட ஷால் எடுத்து போட்டுதான் அப்ப அங்க இருந்து ஓடினாரு. அம்மா பேசின இங்கிலீஷ்க்கு இன்னைக்கு நைட்டு யாருக்குமே தூக்கம் வராது. வாய முடறா. என் புருஷன் ஒண்ணு என் பேச்சு கேட்டு ஓடி இருக்க மாட்டாரு. நான் பேசின இங்கிலீஷ ரசிச்சு கேட்டிருப்பாரு. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. ஐயோ. ஏய் ஏய், வாடா. ஏய், எங்க வர? அக்கா, டேய், என்னடா ஆச்சு? சார் பைத்தியம் ஆண்டாரு நினைக்கிறேன். வழியில இறங்கி இவ்வளவு பெரிய புக் வாங்கிட்டு யார் தலையில போட்டு கொல்ல போறேன்னு சொன்னாரு. ஐயோ,
புருஷனுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியாதே. அதே ஏன்னா இதுவரைக்கும் அவருக்கு கோவமே வந்தது இல்லையே. அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க. நானும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நாங்க ரெண்டு பேர் நிறைய பேசணும். ஏய், அவளும் சங்கீதம் படிச்சிருக்கா, மாடல் மட்டும் இல்ல சில ஆல்பத்துக்கு பாடி இருக்கா. ஓஹோ, உன்னையும் குழந்தையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்னன்னு தெரியல, இப்ப எனக்கும் அந்த பொண்ணு பிடிக்குது. அவளுக்கு பாட தெரியும், நீ எப்ப உன்கிட்ட சொல்லிருக்காளா? இல்ல, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். இனிமேல் வரும்போது கேக்குறேன். உண்மையா சொல்லணும்னா, இப்ப இருக்கிற பெண்களுக்கு சங்கீதம், டான்ஸ் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட எப்படி பழனும்ன்றதை நல்லா கத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி, she is a very nice girl. Yeah, yeah. She is the beauty of life. So that we sleep in the night. Good night. முதல்ல அந்த பொண்ணை பார்த்தாலே பயப்படுவீங்க. இப்ப என் இங்கிலீஷால அந்த பயம் போயிடுச்சு இல்ல? அவகிட்ட பயம் போயிடுச்சு, ஆனா உன்கிட்ட பயம் வந்துருச்சு. நீ எதுக்குடி தேவையில்லாம இந்த பியூட்டி பார்லர் கேட் வாக்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஓ, அதெல்லாம் இல்லாமலே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். எஸ், வி டோன்ட் நீட் கேட், பிக் வண்டர்ஃபுல். ஐயோ, நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கு. ஸ்லீப் ஹனி, ஸ்லீப். இதோ நலந்தானா, நலந்தானா, காதலின் இசைகள் நலந்தானா, நலந்தானா.
நீயும் உங்க எல்லாரையும் சேர்த்து கட்டி பிடிக்கும் ஒரு சுகம் வருதுல்ல, அந்த சுகத்துக்கு ஈடா இந்த உலகத்துல யாருக்கிட்டயும் ஒண்ணுமே இருக்காது. ஐயோ இப்போ செத்துல போல இருக்கு. இன்னும் ரெடி ஆகலையா? 10:30 அங்க இருக்கணும். நான் 6 பாட்டு பாடின படத்தோட பூஜை. அந்த பூஜையாவது நல்லபடியா நடக்கட்டுமே. அப்பாவும் பிள்ளைங்களும் போட்டோம், நான் வரல. அதான் ஏன் நான் வந்தா எதையாவது பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவேன். அந்த மாதிரி எதுவும் நடக்க வேணா. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. எனக்கு அதுதான் வேணும். என் வாழ்க்கையில நீ இல்லாம ஒரு பூஜையா? ஏய் கண்டதெல்லாம் நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. தபர் என் ட்ரெஸ் பார்த்தல, இதுக்கு மேட்ச ஒரு கரும்பச்சல ஒரு சாரி கட்டுவல, அதை கட்டிட்டு சீக்கிரம் வா. நான் சொல்றத கேளுங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த மேட்சிங்கும் இல்ல. சாரி எடுத்து போட்டா மட்டும் மேட்சிங் வந்துருமா என்ன? நீங்க சொன்ன மாதிரியே கரும்பச்சை மேட்சிங்கா இல்ல? பூஜைக்கு போனோம் உடனே அந்த கார்ல ஏறு, பசங்க எல்லாரும் ரெடி. இவ்ளோ என்ன பண்ணாலும் டேபிள் மேல நிக்க வச்சிராத, உடனே உச்சா போயிடுவா. ஐயோ ஏய் பயப்படாத, இப்பதான் உச்சா போனா. நீங்க வரலையா? நான் வரதுக்கு லேட் ஆகும். புடவை மாத்தி வெத்தல போட்டு மேக்கப் போட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீ இல்லாம என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அது நல்லா இருக்காது. ஐயோ அம்மா வர வேண்டாம், சின்னம்மா வந்தா போதும். ஆமாப்பா, அம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரே பிரச்சனை தான். இந்த ஃபங்க்ஷனாவது அம்மா இல்லாம நிம்மதியா நடக்கட்டும். டேய் குழந்தைங்க சொன்னா அதெல்லாம் கரெக்ட்டா தாங்க இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நான் இனிமே எந்த ப்ரோகிராமுக்கும் வர மாட்டேன். நான் வந்தாலே பிரச்சனை தாங்க. ப்ளீஸ் கா, உன்ன போலாம். இதுக்கு மேலயும் தொல்லை பண்ணீங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல பேசிடுங்க. ஐயோ மெதுவா. பை பை. ஃப்ரெண்ட் சீட் எனக்கு, நான் தான் உட்காருவேன். நான் சின்னம்மா பக்கத்துல உட்காருறேன். ஆண்டவா, இந்த பூஜை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும். இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் போட்டோ இருக்கா? இல்ல, நம்ம யாருமே இல்ல, சின்னம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. அழகா இருக்காங்கல்ல? அப்பாவையும் சின்னம்மாவையும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? இந்த போட்டோல ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம அம்மா கூட நிக்கும் போது அப்பா இது வரைக்கும் சிரிச்சதே இல்ல, வயித்திலேயே இருப்பாரு. அது அம்மா வாயில வெத்தலே இருக்குது இல்ல, அதனால எங்க துப்புவாங்கன்னு பயம். ஒருவேளை இந்த போட்டோல சின்னம்மாக்கு பதிலா அம்மா இருந்தாங்கன்னா முதல்ல எங்க போட்டோவே வந்திருக்காது. இந்த மாதிரி கண்ட புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்க ஸ்கூல் புக் படிக்கலாம்ல? எல்லாம் படிச்சாச்சு. என்ன படிச்சீங்க? படிச்சதெல்லாம் மறந்துருக்கோம், திரும்பி படிங்க. நாங்க படிச்சதெல்லாம் மனசுல இருக்கு, அப்புறம் எப்படி மறக்கும்? ஓ மறக்காதா? அப்ப கிழிச்சிடலாம். இதோ இப்படி. ஐயோ இல்ல, அப்பாவும் சின்னம்மாவும் இருக்காங்க. என்னது, அம்மாவும் பசங்களும் சேர்ந்து ஒரு கோரஸ் பாட்டு? எங்க கூட சண்டை போட்டுட்டு அம்மா அந்த புக்கு கிழிச்சு போட்டுட்டாங்க. எனக்கு கோவம் வந்தது, கிழிச்சு போட்டுட்டேன். வேணும்னா இன்னொன்னு வாங்கிக்கோங்க, அதுலயும் இருப்பாங்கல்ல சின்னம்மா.
நீங்க சொன்ன மாதிரி பால்ல மிளகாய் தூள் போட்டிருக்கேன், வந்து குடிங்க. பால்ல எதுக்குடி மிளகாய் தூள் போட்டேன்? உனக்கு நான் லூஸ் பிடிச்சேன். ஐயோ, என்ன பாட்டப்பா இது? டா அப்பா, எனக்கு எனக்கு இரு, ஓவர்த்ரா ஓவர்த்ரா. இப்ப நான் பண்ணது என்னமோ பைத்தியக்காரத்தனம் தான். உன் அக்காவும் அண்ணனும் சொன்னதுதான் கரெக்ட். அவங்க சொன்ன மாதிரி அந்த போட்டோல இந்துக்கு பதிலா நான் இருந்ததுதான், உங்க அப்பா சிரிச்சிருக்கவே மாட்டாரு. என்ன நான் சொல்றது சரியா? ம், நீ என்ன எப்ப பாரு, நீ உங்க அப்பா பாடுற பாட்டுக்கு தாளம் போடுறியா? ஐயோ, உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதை நான் மறந்துட்டேன். இங்கே வந்துடுறேன். எனக்கு ரெடி சார். சார், என்னதான் ஆட் பிலிம் டைரக்டரா இருந்தாலும் சினிமால நடிக்கணும்ன்றது என்னோட வாழ்க்கை லட்சியம் சார். நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரலாம். புதுசு புதுசா சிங்கர்ஸ் வரும்போது எங்க என்ன ஏதோ ஒதுக்கி வச்சிருவாங்களோன்ற பயத்துல நான் இருக்கேன். நீ பண்ற ஆட் பிலிம்ல நீயே ஹீரோவா நடிச்சு அப்படியே ஷைன் ஆயிக்கோ. சினிமால வாய்ப்பு தானா வரும். இல்ல சார், அது சார் நானும் வரேன். என்ன டீநகர் இந்தியன் பேங்க்ல டிராப் பண்ணிடுங்களே ப்ளீஸ், அங்க அப்பா வெயிட் பண்றாரு. அவ்வளவுதானே, வலது கால் வச்சு வண்டியில ஏறு. ஏய் இந்து, நான் உன்ன டிராப் பண்றேன், சார் போகட்டும். அதனால என்ன சார், கார் காலியா போகுது, கூட நானும் போறேன். ஐயோ, யமதர்மா ரூம் மாட்ல வரத பாத்துர்க்கேன். இந்த மாதிரி நாலு யமதர்மா ஆட்டோல வரது இப்பதான் பாக்குறேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இறங்கு இறங்கு இறங்கு. இன்னைக்கு பிறந்த நாளையும் நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சிட்டு தான் ஆட்டோவைய நாங்க கிளப்புவோம். ஐயோ அண்ணா, அந்த வெள்ள சேவலையும் சமத்த கோழியையும் காணோம். பரவாயில்ல விடுன, நம்ம கையில கிடந்து சாகிறத விட எங்கேயாவது கிடந்து ஃபேமிலி மெயின்டெய்ன் பண்ணட்டும். கொடுத்துங்க சிவபார்வதி. பசங்களா ரெடி ஆயிட்டிருக்காங்க. இந்து இங்க வா, இங்க வா. இவங்க எல்லாரும் என் அண்ணனுங்க. இது ஆறுமுக அண்ணன், இது சண்முக அண்ணன், நான் தீனதயாள. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இதுதான் இந்த வீட்லயே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்த தங்கச்சி இந்து. உனக்கு தங்கச்சினா எங்களுக்கும் தங்கச்சி தானம்மா. நீ தங்கச்சி, இந்த தங்கச்சிக்கு இந்த கிஃப்ட் அண்ணன் கொடுக்கறது விரல்ல கண்டிப்பா போட்டுக்கணும். இந்த இந்த தங்க நகையை வச்சுக்க. இந்த தங்கம் மாதிரியே உன் வாழ்க்கை பளபளப்பா இருக்கும். தங்கச்சி நல்ல பிரமாதமான புடவை, பெண்களுக்கு அழகே இந்த புடவை தான். இந்த இத வச்சுக்க. நான் குணசேகர அண்ணே, பேர்ல மட்டும் குணம் இல்ல, உண்மையிலேயே குணம் இருக்கு. என்னன்ன நீ ஒண்ணு குடுக்கலையா? இவங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணு, என்ன வேணாலும் கொடுக்கலாம். வீரப்பன் கடத்தாம விட்ட சந்தன மரம் ஒண்ணு சேலை கட்டி நிக்குது. கொஞ்சம் தள்ளு, இந்த முகத்தை பார்த்து தங்கச்சின்னு கூப்பிட எனக்கு வாய் வரல. இப்போதைக்கு என் கையில எதுவும் இல்ல. தங்க அரணா கொடி கொடுத்தா நீங்க மனசார வாங்கிக்கணும். ஒன்னே என்ன மச்சான், வேஸ்ட் ஆகுதுட்டு. சரி 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 சரி, கட்டி புடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மச்சானங்கள் தேவையானது அலமாரியில இருக்கு. துறங்க, குடிங்க, நீந்துங்க. ஓ, நீயும் இருக்க. Many more happy returns of the day sir. சந்தோஷமும் நிம்மதியும் எப்பயும் உங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும் சார். என்னங்க இன்னைக்கு சமையல் இந்து பண்ணது? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சொரா புட்டும் இருக்கு. எனக்கு அதை செய்ய தெரியாதுன்னு நீங்க எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பீங்களே, உங்களோட இந்த ஆசைய இன்னைக்கு இந்து நிறைவேத்திட்டா. ஓஹோ, அதான் உங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. நீ சமையல் சொன்ன உடனே மாப்பிள வாயில சொல்லு ஊத்துறீங்க. மாப்பிள்ள, அந்த அப்பளத்தை மட்டும் எடுத்துக்கிறேன்.
மாங்காய் பச்சடி அருமை. இத கண்டிப்பா எங்க தங்கச்சி பண்ணிருக்காதுன்னு தெரியும். அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தங்கச்சி வச்ச மாங்காய் பச்சடி திங்கறது ஒண்ணு, மரத்துல இருக்கிற மாங்காய புடிங்கி திங்கறது ஒண்ணு. பொலிப்புனா பொலிப்பு, அப்படி ஒரு பொலிப்பு. தின்னு நீங்க சொல்றது என்ன ஒரு வகையில உண்மைதான். அவியல், பச்சடி, பொரியல் எல்லாமே டேஸ்ட்ல நம்பர் 1. அக்கதே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாங்க. கட்டிய கையில முடிச்சா யார் வேணாலும் வட்டலாம். வெறும் தண்ணியில காய்கறி போட்டா வெஞ்சனம் ஆயிருமா? அண்ணா, அவியல நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து போணும். பாட்டிக்கு அவியல்லாம் உசுறு. கூட்ட விட்டுட்டியே, அதையும் எடுத்து போணும். கூட்ட வேணா கொண்டு போல, ஆனா வழியில நான் தின்றுவேன். சாம்பார் பிரமாதமா இருக்கு. அத சொல்றதுக்கு வாயில வார்த்தை வரலனா பாத்தியா? அது சாம்பார் இல்லனே, ரசம்னே. சின்னம்மா, ஏன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க ப்ளீஸ். வேண்டாம், ஏன் பக்கத்துல உட்காருங்க. அவங்கள நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட விடுங்க. இல்லாட்டி அப்பா பக்கத்துல உட்காருங்க. எதுக்கு இவ்வளவு சண்டை? பொதுவா சொல்றேன், ஏன் பக்கத்துல உட்கார்ந்துட்டேன். என்ன உண்மையிலே சமையல் ரொம்ப பிரமாதம். சாம்பார் ரசமா சூப்பர். தேங்க் யூ சார். ருசியான சாப்பாடு கிடைச்ச உடனே அவங்க அம்மாவை மறந்துட்டாங்க பாத்தியா? மனசுக்கு பிடிச்சவங்க சமையல் பண்ணா எந்த மசாலா பொடியும் தோத்துடும். அதான் மனப்பொருத்தம். நம்ம கொஞ்ச நாள் ஒதுங்கி இருப்போம். அம்மா இல்லாத இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாப்போம். சந்திரமதி, எல்லாரும் எங்க போனாங்க? டைம் என்ன? சந்திரமதி, எங்கடி போன? குழந்தைங்களை தூங்க போயிருந்தோம். இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் ஒருத்தர் இருக்கேங்கிறது உங்களுக்கு ஞாபகமே இல்லைல்ல? சே, கொஞ்ச நேரமா நான் என்னையே மறந்துட்டேன். எங்கேயோ இருந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் போயிட்டாங்களா? இந்து எங்க? நீ வெத்தலை சாப்பிட்டியா? ஏய் சி, இது டிஃபன் சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஏய் துப்பாதடி மேல. சரி, இந்து எப்ப போனா? இந்துவ வீட்டுல விடுறதுக்கு என் அண்ணனுங்களுக்குள்ள அடிதடி ஆச்சு. ஆளுக்கு ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு எல்லாரும் கார் பக்கம் ஓடுனத பார்த்த, ஆனா இன்னும் யாரும் திரும்பி வரல. முதல்ல 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னது, நம்ம பசங்களுக்கு கல்யாணமா? இல்ல இல்ல, நான் வளர்ந்துகிட்ட குழந்தைங்கள சொன்னேன். இல்லாட்டி 4 சேர்ந்து ஒரே குட்டையில மட்டையா நாறுவானுங்க. அதெல்லாம் போட்டோம். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் உண்மையிலே கலக்கிட்ட. அந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான். வண்டி போகும்போது துப்பாதீங்க. நீ போடா, நான் துப்பிட்டேன். உங்களுக்கு துப்பினா போதும். பின்னாடி வர வண்டிக்காரன் திட்டி திட்டி எனக்கு 2 காதும் கேட்காமலே போச்சுக்க. எல்லாம் நல்லதுதான், காது கேட்ட மட்டும் என்ன வேலை செய்ய போற? அங்க பாரு லாரி. இந்த மாதிரி லாரிக்கார மேல எல்லாம் துப்பிடாதீங்க, நசுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதோ பஸ், அதோ காரு, அதோ அப்பா. ஏய், உங்க அப்பாடி நிறுத்துற, பின்னாடி போ. ஹாய், மனம் போல மாங்கல்யம். அக்கா நல்லா பொறுத்தல்ல. நீங்க சொன்னதுனாலதான் சார் இந்த பொண்ணு கூட நின்னு இப்படி எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு நீங்க போறீங்களா? போல, பத்திரிக்கை கொடுக்கல. ஐயோ, சிரிப்ப பாத்தியா? அவர் முகத்துல என்ன சந்தோஷம். இனிமேல் அதுக்கு கஷ்டப்படுத்தணும். நீங்க சந்தோஷமா இருங்க. ப்ளீஸ் சார். ஓ டாலி, ரெடி? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஓ, வாட் இஸ் தட்? ஓ, என்னது? யார் இப்படி வீட்டு வாசல்ல ரெட் கலர் பெயிண்ட்ல கோலம் போட்டது? நீ போய் குழந்தைங்களை பார்க்கலாம். கழுவுடி. ஐயோ, துப்புனாத. ஹாய் டாடி. ஹாய் மம்மி. ஹாய் குட்டீஸ். ஹாய் மை ஸ்வீட் மம்மி. எல்லாரும் ஃபுட் சாப்பிட்டீங்களா? போஸ். ஓ, ஓ, வணக்கம்மா. டார்லிங், எனக்கு ஐயோ என்ன ஒரு பொருத்தம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் இப்படிதான் வாழணும். அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பாசமா? அவ்வளவு பாசமானா கேக்குறேன். முதலாளி துமுடுன்னு நினைச்சா போதும், மேடம் உடனே டவலோட வந்து நிப்பாங்க. சாருக்கு மனசுல இருந்து பாடணும்னு தோணுச்சுன்னா மேடம் உடனே மைக்கோட வந்து நிப்பாங்க. எந்த நாட்டுக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் எங்க போனாலும்
பாஸ் மேடத்தை தைரியமா கூட்டிட்டு போவாங்க. நல்லா மலர்ந்த தாமரப்பூ மாதிரி மேடம் அங்க கலக்குவாங்க. யோகம். என்னடி கனவு ஏதாவது கண்டியா? உங்க வாய்க்குள்ள ஒரு யானை போச்சா, அதை வாழை பிடிச்சி நான் இழுத்து போட்டேன். நீ யாரடி யானை பாச்சியா? இனி உன் பக்கத்துல படுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நானு சேஃப்டியா கீழே படுக்கிறேன். நீ யானை ஏதாவது வருதானே கொஞ்சம் பாத்துக்கோங்க. விடியறதுக்கு என்ன எவ்வளவு நேரம் இருக்கு? விடியறதுக்கு இன்னும் எப்படி 2-3 மணி நேரம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கவே இல்லையா? நீ என்ன பாட்டு பாட போறியா? ஆஹா, அதான் இந்த ஜென்மத்துல நடக்காது. இது இந்த உங்களுக்கு கொடுத்தது, அதே இது வரைக்கும் நீங்க பார்க்கவே இல்ல. இதே மாதிரி ஒன்னு வாங்கணும்னு நான் இன்னைக்கு கூட அழகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது இங்க கிடைக்காது, ஃபாரின்ல இருந்து வர வைக்கணும். மனசுல தோணுனத வாங்கி கொடுத்தால அதான் இந்து. உண்மைதான், இந்து மத்தவங்களை மனச புரிஞ்சிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறா. உண்மையா சொல்லணும்னா அவளை கட்டிக்க போறவன் ரொம்ப குடுத்து வச்சுவேன். சரிக்காத, நான் சொல்றது உண்மைதான். அவளுக்கு திருப்பி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு பாட்டு பாடி கொடுத்துருவோமா? என்னது ஒரு பாட்டு, 1000 பாட்டு பாடி கொடுங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியலையோ, தூக்கம் போய் ஹாப்பியா இருக்கீங்க. நேத்து நைட்டு கொஞ்சம் கூட தூங்கல. ஏன் என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்ச நாளா எனக்கு தூக்கமே வருதில்ல. சார ஒரு தாலாட்டு பாட்டு பாட சொல்ல வேண்டியதானே? அதை கேட்டா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தூங்கிடுவான். சாரோட பாட்டு கேட்டு வாழறதுங்கிறது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அக்கா. நீ கூட ரொம்ப குடுத்து வச்சவளாம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் ரொம்ப குடுத்து வச்சவரு நேத்து அவர் என்கிட்ட சொன்னாரு. நானும் அவரும் கல்யாணம் பண்ணிப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. மாஸ்டரா இருந்தவரை கொஞ்சம் கொஞ்சமா இவர் தான் என் புருஷன் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் எல்லார் முன்னாடியும் ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அன்னையில இருந்து நான் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அவர் சந்தோஷமா இருக்கணும். ஏதாவது ஒன்று நான் அவருக்கு செஞ்சே ஆகணும். நான் ஒருத்தி இப்படி இருக்கும்போதே அவர் பாடுற பாட்டு எல்லாமே ஹிட் ஆகுதுன்னா, அப்ப நான் இல்லாம இருந்தா அவர் பாடுறது எத்தனை ஹிட் ஆகும்? அவர் தங்கம், அவர் சொக்க தங்கம்ங்கிறது ஆசாரி குடும்பத்துல இருந்து வந்த எனக்கு தெரியாதா? நான் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். அவர் எதிர்காலத்துல என் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். அப்படி என்ன பரிசு கொடுக்க போறீங்க நீங்க? என்கிட்ட சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயே, என்ன பரிசு கொடுக்க போறேன்னு அந்த பரிசுகிட்டே சொல்லுவாங்களா? என்னது? நான் என்ன பரிசு கொடுக்க போறேன்னு சொல்லவே மாட்டேன். சொல்லுங்க அக்கா. உங்களையும் என்னையும் தவிர இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது.
அப்படி டக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் அந்த பரிசு என்னன்னு சொன்னா, என் கதையில இருக்க ராஜகுமாரனும் ராஜகுமாரியும் டக்குன்னு ஒரு குதிரை வண்டி மேல ஜாயின் ஏறி உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அதனால சொல்ல மாட்டேன். அம்மாவோட செல்ல பொண்ணு இங்க உட்காந்துக்கோ. அம்மா சமையல் பண்ணும்போது பேசிட்டு இருக்கிறதுக்கு நீ மட்டும் தானே இருக்க? ஐயோ, அப்புறம் இன்னைக்கு அப்பா பாட்டு பாட போறாரு. அப்பா பாட்டு பாட போகும்போது காரம் சாப்பிட மாட்டாரு, புளி சாப்பிட மாட்டாரு, சூடாவும் சாப்பிட மாட்டாரு. ஆனா இன்னைக்கு அதுல ஒரு மாற்றத்தை நான் காட்ட போறேன். என்னன்னு தெரியுமா? எனக்கு அப்பா கிட்ட இருந்து ஒரு அடி கிடைக்கணும், பல்லார்னு ஒரு அடி. ஐயோ, நீ பயந்துட்டியா கண்ணா? எனக்கு ஒரு அடி கிடைக்கணும், அது கிடைச்சாதான் அம்மா கொடுக்க நினைக்கிற பரிசை சீக்கிரமா கொடுக்க முடியும். உங்க அப்பாக்கு எதுக்கடி என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி? நான் காட்டுற பாசத்துல என்னதான் மாய மந்திரம் போட்டாலும் என்னால 100% பாசம் காட்ட முடியல. அதனால இதுல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். கொடுக்கணும்ல? உனக்கு புரியுது, உங்க அப்பாவுக்கு புரியணுமே. நல்ல பூ மாதிரி இருக்கிற இந்த இட்லியில 5 கரண்டி சாம்பார் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுறவரு உங்க அப்பா. சாம்பார்ல அப்படியே இட்லி மிதந்துகிட்டே இருக்கும். அந்த சாம்பார்ல அம்மா கொஞ்சோண்டு புளிய ஊத்தி நிறைய காரம் போடுவாங்க. ஆஹா, நல்ல பூ போல இருக்கு இட்லி. குட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நான் இட்லியும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டேன். நான் இட்லிய முளகா பொடியில முக்கி சாப்பிட்டேன். சாம்பார் ஆஹா, என்ன சாம்பார்! சாம்பார்னா இப்படிதான் இருக்கணும். நீங்க சாம்பார் சாப்பிடலையா? அது உங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சது. ஓ, அத நான் மறந்துட்டேன். அப்பா, நீங்க எனக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? இன்னைக்கு ஒரு குத்து பாட்டு. பாடும்போது யாராச்சும் குத்துவீங்களா டாடி? சில பேருக்கு ரத்தம் வந்தாலும் வரும். எல்லாத்தையும் டிரைவர்னாக்க கொஞ்சம் போட்டு கொடுப்பேன். அடி, ஐயோ, என்னங்காச்சு? ஐயோ, காரம் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டேனா? அடிக்கலையா? இன்னைக்கு எனக்கு சாங்கர கடைங்க இருக்கு. இந்த தொண்டைய வச்சு நாங்க போய் பாடுறதா இல்ல கத்துறதா? ஏன் லேட்டுன்னு கேட்டா கோவப்படுவாரு. கோவப்பட்டா பாட்டு வராது. இது யாரு நேரம் கேட்ட நேரத்துல? ஹலோ 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 ஹலோ, போன்ல யாரையா இப்படி கத்துறது? தொண்டை கட்டிக்கிச்சு. யாரையா எம்ஆர் அதை மாதிரி பேசுறது? இல்ல, எம்ஜிஆர் பேசுற. அழகா, இன்னைக்கு என்ன பாட முடியாது. எம்ஜிஆர் நான் பாடவே கூப்பிடலையே. கிண்டல் பண்றத நிறுத்துங்க சார். மாதவன் சாரோட சாங் இருக்கு இன்னைக்கு. உனக்கு புரிய வைக்கிறது அழகன் அங்கிள். அப்பா இட்லி சாம்பார் சாப்பிட்டதுனால தொண்டை கட்டிடுச்சு, அதனால பாட முடியாதான். இட்லி சாம்பார் சாப்பிட்டதுனால வாய்ஸ் போயிடுச்சா? உலகத்துல இட்லி சாம்பார் சாப்பிட்டு வாய்ஸ் போனதா சரித்திரமே கிடையாது. அதனால இட்லியா இல்ல அனுக்குண்டா? என்ன செஞ்சு அடிங்க, அப்பதான் நிம்மதியா இருக்கும். நாளைக்கு ஃப்ரீயா இருக்கா பாருங்க சார். சார் இன்னும் வரல?
இன்னைக்கு பாட முடியாது. டியூனை வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாளைக்கு ரெக்கார்டிங் பண்ணிடலாம். கிழிச்ச இன்னைக்கு சாங் ரெக்கார்டிங் ஆனாதான் எனக்கு பிரயோஜனம். கரெக்ட் டயத்தில் ரிலீஸ் பண்ணாதான் பாட்டு ஹிட் ஆகும். பாட்டு தாயா எனக்கு உயிர். சார் நாளைக்கு பாடுவாரு. நாளைக்கே மிஸ் பண்ணி மார்க்கெட்ல விட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாமே தீந்துரும். எல்லாரும் ஹாப்பி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. துள்ளி துள்ளி நடக்கையில் தென்றலை வீசிடும் காற்று, தென்றலை வீசிடும் காற்று, துள்ளி துள்ளி நடக்கையில் தென்றலை வீசிடும் காற்று, தரற இளம் காற்று. ஒரு அடி வாங்கணுங்கிறது இவ்வளவு கஷ்டமான விஷயமா? அம்மா போய் உன் அக்காவை திட்ட போற, நீ பயப்படுவியா? படிக்காம என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? படிக்காம இப்படி வரைஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அறிவில்லையா? இது கிளாஸ்ல காட்டணுமா? பார்வதிக்கு நான் வரைஞ்சு கொடுக்கிறேன். பார்வதிக்கு நீ எதுக்கு வரையணும்? அவளுக்கு வரைய தெரியாதா? ஐயோ என்ன ஒரு சத்தமா இருக்கு! உங்க அம்மாவுக்கு வெத்தல மட்டும் போட தெரியும் நினைக்காதீங்க, உங்களே நல்லா போடுவேன். போன எக்ஸாம்ல நீ கணக்குல எவ்வளவு அடி மார்க் வாங்கின? நீங்க அப்ப அவன பெக்கறதுக்கு நான் அவனும் கஷ்டப்படலையா? குழந்தைங்களா, நீங்க ரூமுக்கு போய் டிவி பாருங்க, படிங்க, தூங்குங்க, என்ன வேணா பண்ணுங்க, போங்க. அம்மா கிட்ட மட்டும் வந்துடாதீங்க. ஏய், தொண்டை இப்பதான் சரியா இருக்கு. தயவு செஞ்சு என்ன இந்த பாட்டு கொஞ்சம் பாட விட. உங்க தொண்டை கட்டினதுக்கு நான் தானே காரணம், என்ன ஆடிங்க? அது எனக்கு பாடத்தான் தெரியும், ஆடிக்கலாம் தெரியாது. பொண்டாட்டி அடிச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு திறமை வேணும். போய் வேலையை பாருடி. அடி கிடைக்காதோ? நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் இருக்கா? எனக்கு நேத்து நைட்டே ஞாபகத்துல இல்ல. அப்புறம் எங்க ஃபர்ஸ்ட் நைட்க்கு போறது? அது எப்படி உங்களுக்கு மறந்து போகும்? நான் ஆசை ஆசையா உங்களுக்கு ஒரு பாட்டு பாடினப்போ தயவு செஞ்சு தூங்குமான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல எந்த புருஷனாவது பொண்டாட்டி சீக்கிரமா தூங்குமான்னு சொல்லுவானா? எந்த பொண்டாட்டியாவது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த ஹைவேல போற வைக்கோல் லாரி மாதிரி வாய் நிறைய வெத்தலைய வச்சுக்கிட்டு மெம்ம மெம்மன்னு எவ்வளவு ரூம்குள்ள வருவாளா? அப்படி வந்தா எந்த புருஷனும் பயப்படுவான். சாரி, இப்ப சாரி சொல்ல என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு ஆரம்பிச்சது, இப்ப நமக்கு நாலு குழந்தைங்களா? இதோ இப்ப உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இனி நீ தைரியமா நிம்மதியா தூங்கு. அப்போ அன்னைக்கு பாடணும்னு நினைச்ச பாட்டை இப்ப பாடட்டுமா? நாளை காலையில சாங் ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்றேன், அங்க வந்து பாடு. சாங் ரெக்கார்டிங்கா? அது எதுக்கு? உங்க ஃபேமிலிக்கு போட்டு காட்டேன், படுத்து தூங்குடி, நாளைக்கு சாங் ரெக்கார்டிங் இருக்கு. வெரி குட், வெரி குட். என்னடி ஆச்சு உனக்கு? நான் சாதிச்சிட்டேன். விஷ் யூ ஹேப்பி அன்மேரிட் லைஃப். அப்படிதாங்க, அப்படிதான். இத தான் நான் எதிர்பார்த்தேன். கடவுளே, என் புருஷன் என்ன அடிக்கிறதுக்கு சக்தியை கொடு. ஒரு அடி, ஒரே ஒரு அடி, அது கிடைச்சிட்டா மிச்சத்தை நானே பார்த்து. இல்ல, வேண்டுதலை பத்தி எல்லாம் எழுதிருக்கீங்க, ஆனா என்னோட வேண்டுதல் அந்த போர்டுல இல்ல. அப்படி என்ன வேண்டுதல் உங்களுக்கு? புருஷன் கிட்ட இருந்து ரெண்டு அடி கிடைக்கிறதுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? ஆத்துக்காரட்ட இருந்து அடி வாங்குறதுக்கா? ஆமா, ஒண்ணு கிடைச்சா கூட போதும், நான் நினைக்கிறது நடந்துரும். அதுக்கு என்ன வேண்டுதல் பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா செஞ்சிடுறேன். இந்த கோயில ஈஸ்வர அனுகிரகம் உண்டு, ருத்ரமூர்த்தி அவன். அந்த சிவனே கூட பார்வதி அடிச்சதா நான் கேட்டதில்ல. ஆத்துக்காரர்கிட்ட அடி வாங்குறதுல அப்படி என்ன சந்தோஷமோ? அத நான் நேரடியா சிவன் கிட்டே சொல்லிடுறேன். விவாகம் எப்படி நடந்ததோ அதெல்லாம் ஒரு முத்தத்துல நடந்தது. இதுக்கு வெடி வழிபாடுதான் சரி. நேரா போய் 108 வழிபாடு வேண்டிக்கோங்க. நீங்க நினைச்சது நடக்கும். இங்க வெடிக்கிறது சிவன் காதல விழணும், அப்போ உங்க பிரார்த்தனை பலிக்கும். நினைச்சதெல்லாம் கைகூடும். ஆத்துக்காரரோட அபிலாஷ பிராப்தி ரஸ்து. நன்னா ஒரு அரை கிடைக்கட்டும். நாலு, அஞ்சு, ஆறு. வணக்கம் மேடம். வந்த விஷயத்த சொல்லு. 9. மாதவன் சாரோட வைஃப். ஆமா, பொண்டாட்டி. அந்த நல்ல மனுஷனுக்கு இப்போதைக்கு பொண்டாட்டி. என்ன விஷயம்? அது வந்து எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. புதுசா ஏதாவது பிரார்த்தனை உங்ககிட்ட இருக்கா? இல்ல, சாரை பத்தி சொல்லணும். என்ன? உங்களோட ஃபேமிலி நல்லபடியா இருக்கணும். சாரும் அந்த மாடல் கேர்ள் இந்துவும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. உண்மையே சொல்லப்பா, உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கா? இருக்கு மேடம், சத்தியமா இருக்கு.
சந்தோஷம். அந்த மாதிரி ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். கேட்டியா, வெடி வழிபாடா 101 வெடி டும் 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 எல்லாம் வெடிச்சு முடிக்கும் போது கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கும். அதோட ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ கிளம்புறியாப்பா. சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போற. இந்த மாதிரி நடந்தா இவனுக்கு ஒரு செயின் வாங்கி போடணும். ஈஸ்வரா. என்னன்னு தோணுச்சு விழுந்த யானைக்கே அடி சறுக்கும் போது மனுஷனுக்கு மட்டும் சறுக்காம போகுமா என்ன? கொஞ்ச நாளா என்னடி ஆயிட்டு இருக்குது உனக்கு? நீ சாப்பிடுறது வெத்தலையா இல்ல உங்க அண்ணனுங்க உனக்கு வெத்தலையில கஞ்சா தலை கொடுக்கறானுங்களா? உங்க கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்த வேணாம். உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என் கண்ணத்துல அடிச்சு என் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. என்ன போயிட்டாரு? என்ன கொடுமை இது! இவர் நம்மள அடிப்பார மாட்டாரா? சில புருஷங்க எல்லாம் பொண்டாட்டிய அடி பின்னி எடுக்கிறாங்க. 101 வெடி வெடிச்ச, அதுல ஒரு வெடியும் ஒரு கடவுள் காதுல விழுல. அப்பனே விநாயகா, அம்மாக்கு எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து ஒரு அடி கிடைக்கணும். என்ன நடக்குதுங்க? ஐயோ, கிட்ட வராதீங்க, கால்ல குத்திக்கும். அம்மா கை தவிர விட்டுட்டேன், நீங்க அந்த பக்கம் போங்க. அம்மா, நீங்க இதை வேணும்னு பண்றீங்க. எப்படா, வாங்க நம்ம போலாம். வேற வேற அம்மா பண்றது சரியில்லை. சரியா பிடிக்கலங்க? நானும் உனக்கு கொஞ்ச நாள் சரியா பிடிக்காம தான் விட்டுட்டேன். வயசாகுதுல, நான் புதுசா இன்னொரு தட்டும் எடுப்பேன். அதுவும் கையில இருந்து விழுந்தாலும் விழலாம். நான் சொன்ன மாதிரி சட்டை அயன் பண்ணி வச்சியா இல்லையா? அப்ப நீங்க பாக்கலையா? அதான் அந்த 2500 ரூபாய் ஷர்ட்டை நான் பூ போல அயன் பண்ணி பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நீங்க பாக்கலையா? நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டேன். நீங்க போய் பத்திரமா எடுத்து போட்டுக்கோங்க. அது வந்து இந்தாங்க சட்டை. இத போட்டீங்கன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வழி விடுங்க. என்னடி இது? 2500 ரூபாய் மதிப்புள்ள சட்டை. இவ்வளவு காஸ்ட்லியான சட்டையை வெத்தலைக்கு பதிலா மடிச்சு தின்னியாடி. நான் பண்றது இஸ்திரி பெட்டி சூட அடிச்சு கொஞ்சம் கருகிடுச்சு. இப்போ நானும் ஒரு இஸ்திரி பெட்டிடி. உன்ன நான் கருக்கலனா உன் ஆட்டம் அளவு கடந்து போயிடும். தேங்க்ஸ். அடிங்க, என்ன அடிச்சு கொலுங்க. ஐயோ, இன்னும் எதிர்பார்க்கறேன். இன்னும் இது கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா சரியாகும். ஐயோ, கொண்டதீங்க, குருடாதீங்க, குருடாதீங்க. காலங்காத்துல வாசல்ல வாயை பொழுது நிக்காதரா. வண்டியாரா ஸ்டுடியோக்கு. என்ன காணோம் சார்? நீங்க என்ன சார் பண்றீங்க சார்? நான் வரேன் சார். ஐயோ, வரேன் சார், நான் வரேன். கொஞ்சம் இல்ல, இந்த டிரஸ் வச்சிட்டு நீயே ஆக்ட் பண்ணிக்க. ஏய், வேண்டாம், டிரஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், போயிட்டு சீக்கிரம் வந்துரு. தேங்க் யூ. ஐயோ, ஒரு அரைக்கு 3.5 விட்டாரு. இது வரைக்கும் அவருக்கு இப்படி கோவம் வந்து நான் பார்த்ததே இல்ல. ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பாரு? அதான் அடிச்சிட்டாரு. எனக்கு உங்க 3 பேரும் வேணாம், எல்லாம் உங்க அப்பா உடையவே போங்க. அக்கா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், சார பத்தி எனக்கு தெரியும், அடிக்க மாட்டேன்.
சாருக்கு ஏதோ ஸ்பெஷல் பரிசு கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, இப்படி அரை வாங்கிட்டு தான் பரிசு கொடுக்க போறீங்களா? நான் அந்த பரிசு கொடுத்ததானே இருக்கேன். கடவுளே, அப்படி என்ன பரிசு? அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப நடந்தது பார்த்து பிள்ளைங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க வெளியே போயிட்டு வா, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நான் வெளியில போற மாதிரி இல்ல, சார் வர வரைக்கும் இவங்க கூட தான் விளையாட போறேன். வாங்க போ. ஏய் பால் எடுத்துட்டு வா. கிங்கினி இந்தா போய் சத்தா போடு. அக்கா கூடயும் அண்ணன் கூடயும் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட விளையாடுனது இல்ல. இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இனி உங்க அப்பாவுக்கும் கிடைக்க போகுது. வாங்க சின்னம்மா, நாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோம். மம்மி கூட பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க எனக்கு வாங்கி தர போறீங்களா? அப்ப பணம் யாரு கொடுப்பா? சின்னம்மா. ஐயோ. இது அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிடுங்க. அந்த வயலன்ஸ் சஸ்டெயின் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் லெவல் இருக்கலாம். ஏ ஏ, எங்க போற? எங்க போற? எனக்கு பாட்டு பாடுற மாதவன் சார் உடனே பார்க்கணும், அர்ஜென்ட். நீ உள்ள போனா சார் பாடுற பாட்டு கேட்டுருங்க. நான் உள்ள போகட்டி சாரோட வாழ்க்கையே கேட்டுடும். யோ கடவுளே, இவ்வளவு பெரிய கதவா? அண்ட காக்கா கசும் அபுகா குசும் திறந்துடு சீசே. திறந்துருச்சா? அப்போ இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்கு போல இருக்கு. சார், சார், சார். யாரியா நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நான் கண்டக்டர். அப்ப சீக்கிரமா ஒரு டிக்கெட் கொடு, நான் மாதவன் சார் உடனே பார்க்கணும். 10, 15. நான் மியூசிக் கண்டக்டரியா? இதுக்கும் கண்டக்டரா? அப்ப டிரைவர் யாரு? நானும் ஒரு டிரைவர் தான் சார். நான் மாதவன் சார உடனே பார்த்தே ஆகணும். யாரியாங்க? இங்க பாட்டு பாடுற சாரோட பாட தெரியாத டிரைவர். ஏதோ மூடு வந்து பாட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தனும் வந்து ரெடி. என்னடா சார்? சார் அக்கா, சார் அக்கா. பாட வேண்டாம், சொன்னா போதும். சார் அது வந்து நேரங்க நேரத்துல இங்க வந்து டிஸ்டர்ப பண்ற. ஐயோ, இப்ப தெளிவா சொல்லு, என்ன விஷயம்? அவங்கள நிறுத்த சொல்லுங்க. சைலன்ஸ். மேடம் குட்டி பாப்பாவை எடுத்துட்டு என்ன உடனே வர சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்த சொல்லிட்டு இறங்கி உடனே போயிட்டாங்க, இன்னும் வரவே இல்லை. பசங்களா எங்க? அவங்க சின்னம்மா கூட போறேன்ட்டு போனாங்க. அவங்க போன விஷயம் எனக்கு தெரியாது சார். ஹலோ, நான் மது பேசுறேன். சந்திரமதி அங்க வந்தலான்னு கேட்கணும். வரலையா? ஓகே தென், தேங்க்யூ. இவ எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே. ஒருவேளை என்கிட்ட சொல்லாம அண்ணனுங்களை பார்க்க போயிருப்பாளோ, இல்ல என்ன திருப்பி அடிக்க ஆளுங்களை ஃபிக்ஸ் பண்ண போயிருக்கல. சந்திரமதி. ஓ மேடம் வந்துட்டாங்க போல இருக்கு, சார் கூப்பிடுறாரு. அது எப்படி? நான் கேட்ட திறக்காம மேடம் எப்படிப்பா உள்ள வருவாங்க? இந்த மேடத்தை நம்ப முடியாது. சௌரியாரி குதிச்சாலும் குதிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லூஸ் மேடத்தை என் சர்வீஸ்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. சார் எப்படிதான் சகிச்சிட்டு இருக்காரா தெரியல. லைனே போக முடியுது. அவளுக்குலாம் எதுக்கு தான் செல்வன் கொடுத்தேன்னு தெரியல. ட்ரெஸ் எல்லாம் இங்கே தானே இருக்கு. என் அன்பு கணவனுக்கு, இது என்ன லவ் லெட்டரா? உங்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நான் ஒரு விலை உயர்ந்த பரிசை கொடுத்துருக்கேன். நீங்களும் நானும் பிரிஞ்சிருந்து உங்களை சந்தோஷமா நிம்மதியா வாழ வைக்கணும்னு நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா அது இப்பதான் நடந்திருக்கு. நான் மூணு பசங்களையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கிங்கினி மட்டும் கூட்டிக்கிட்டு நான் இங்கிருந்து போறேன். தயவு செஞ்சு என்னை தேடி வராதிங்க. வந்தாலும் சத்தியமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வராம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து பாத்துட்டு இருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமான பொண்டாட்டி நான் இல்ல. நான் இருந்தா உங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான். உண்மையை சொல்லுனா நான் உங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணதானே?
என்ன மறந்துருங்க. நான் கொடுத்த அந்த பரிசை நீங்க வேண்டான்னு சொல்லாம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு குழந்தைங்களோட நிம்மதியா இருங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. நான் வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீங்க இல்லைன்னு எல்லா டிவி காரங்களையும் பத்திரிகை காரங்களையும் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதனால உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, பயப்படாதீங்க. அப்பா இருக்காரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க. வா நில்லடி, வெளியே போ, முதல்ல வெளியே போ. என்ன சார் இவ்வளவு கோவமா? நான் எதுவும் பண்ணலையே. அக்கா தான் சொன்னாங்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு. அக்கா ஆயிரம் சொல்லுவா, நீ பெரிய மாடலாச்சே, நீ பல மாடல காமிச்சு அவளை அப்படியே மயக்கிருக்க. குழந்தைங்க உன்னை சின்னமா கூப்பிடும் போது அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு விஷம் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. போதும், இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் மாடலிங் நடத்தினது போதும், வெளியே போ போ. அப்பா சின்னம்மா பாவம். வாய முடுங்க, போல போங்க உள்ளன்றல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு தான் உனக்கு மனம் போல மாங்கலி அமையணுமா? உனக்கு என் பொண்டாட்டி ஆகணும் இல்ல, அதுக்காக தானே அவளை வீட்டை விட்டு வெளியே அமிச்ச. ஐயோ சார், போடி வெளியே. மேடம் ஃபோன் பண்ணி சொல்லும்போது எங்களுக்கு விஷயம் புரியல, ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணால தான் மேடம் வீட்டை விட்டு போனாங்களே சார். இப்போ வெளிய போறியா இல்ல கழுத்து புடிச்சு வெளிய தலவா? பிரஸ் முன்னாடி வெச்சு ப்ளீஸ். லுக்கோ சார், இனிய வீட் பக்கம் வந்தறாத, வந்தவன வெட்டி போடுறோம், ஜாக்கிரத. லுக்கோ இந்த வண்டிக்கு வெளிய ஊரா. சார் ஆக்சுவலி என்ன சார் நடந்தது? ஏ போடா சார், இந்த பிரச்சனைக்கு பின்னால யாரு? கெட் டஸ்ட். இதா டேய், எனக்கு இப்பதான் விஷயம் தெரியும், அந்த வெத்தலை வண்டி ஊரை விட்டே போயிடுச்சாமே. விடு, பால் பாயசம் வச்சு ஊருக்கே சப்ளை பண்ணிடுவோம். சாருடைய லைஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் சந்தோஷமாவே இல்ல, இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நான் சொல்றதை கேளு. இல்ல, அந்த மாடல் இந்து பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் மாத்தும் போதே சார் கிட்ட சொன்ன உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்னு. நான் சாருக்கு இப்ப வாழ்த்துக்கள் சொல்லணும். சொல்றது கேளு, உள்ள போகாத. நீ விடுறா, நம்ம சாரு அவரோட மனசு எனக்கு தெரியும். ஐயோ, நடந்தது எப்படி நடந்தாலும் அது ஒரு குட் நியூஸ், என்னுடைய சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்காம இருக்கவே முடியாது. தேவையில்லாத மரத்தை புடுங்கி போட்டாலே நிறைய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரும். ஒரு மரம் தானா புடுங்கிச்சு, இனிமே நீங்க ஹை பிச்சிலேயே பாடலாம். சில பொண்டாட்டிங்க சாட்டிஸ்டா இருப்பாங்க, அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, புருஷனையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. போனது கறி கட்டி, இப்ப இருக்கிறது தங்க கட்டி. வாழ்த்துக்கள் சார், இனி அடி தூள் பண்ணுங்க. ஆமாண்டா, இனி அடி தூள் தான் பண்ணுங்க. ஐ டோல்ட் யூ நோ. ஆ, மாப்பிள்ள வந்துட்டாரு, விடாத பாட்டி. தூ பேத்திய கொண்டுட்டியாடா வரல. மாப்பிள்ளைக்கு தெரியாம என் தங்கச்சி இதுவரைக்கும் வெத்தல கூட போட்டதில்ல. என் பேத்திய ஆரம்பத்திலே இவனுக்கு பிடிக்கல, வேற ஒருத்திய கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு. பாட்டு பாடுறவன கூட பாக்காம என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு என் பொண்ணு அவன் மேல உயிரால இருந்தா, அப்பேற்பட்ட அவள அவன் என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐயோ, அவன் என் பேத்திய கொண்டு திட்டுப்பான்னு நினைக்கிறதுக்கு உன் பேத்தியன்னு இழந்த பழமா? அவளை எங்கேயா கடத்தி கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு. வெத்தலையில கஞ்சாவ தடவி கடத்திருப்பான். இரு, அவனை பிடிக்கிற. என்னடா? ஒண்ணு இல்லைங்க, இத கட்டிட்டா நீ டீசென்ட் ஆனவனா? இத கட்டாம இருந்தாலும் நீங்களும் டீசென்ட் ஆனவர் தான். எங்க வீட்டு பொண்ணு எங்கடா கொண்டு போய் ஒளிச்சு வச்சீங்க? அத நீங்க சார் கிட்ட தான் கேட்கணும். இந்த விஷயத்துல நானும் என் டையும் தப்பு பண்ணாத நிரபராதிங்க. பாட்டி விடாத. வர வர விடாதீங்க. டேய், என் பேத்தி என்னடா பண்ணி தொலைச்ச? சின்னவங்க பெரியவங்க செத்தவங்கன்னு பார்க்க மாட்டான் அந்த மாதவன். நிம்மதியா இருந்தா வாழ்க்கையில தீய கொளுத்திட்டு போயிருக்க அந்த சந்திரமதி, அதுவும் என்னோட கடைசி குழந்தைய தூக்கிக்கிட்டு.
ரயில் வண்டி மாதிரி மூக்குல புகையிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூதத்தை கொண்டுட்டு இந்த குடும்பத்தை கொஞ்சம் விரத்தியாக்குங்கடா. இனிமேலாவது நீங்க வாழ்க்கையில உருப்பறக்குண்டான வழிய பாருங்க. என்னையா சொல்லிட்டு போனாரு? மாப்பிள்ள கொஞ்சம் நில்லு, எங்களுக்கு எங்க தங்கச்சி வேணும். அவளை ஒளிச்சு வச்சுட்டு தெரியாத மாதிரி நாடகம் இங்கிருந்து வெளியில போக மாட்டேன். எனக்கு ஏதோ சான்ஸ் வாங்கி கொடுப்பாருன்றதுக்காக தான் நான் இவளை அவர் கூட பழகவே விட்டேன். ஆனா அத ஒரு சான்ஸா இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இப்படி ஒண்ணா வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அங்கிள். அவரு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளத நீங்களும் பாத்தீங்கல்ல. சும்மா இல்லப்பா, சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்கிள், உங்களுக்கு என்ன பைத்தியமா? உன் கூட கொஞ்ச நேரம் பேசினா உண்மையிலேயே பைத்தியம் பிடிக்கும். நீ போ. போகலன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வண்டி வரும். சார் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. கவலைப்படாதம்மா, அந்த மாதவன் சார எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை வலுக்கட்டாயமா வீட்டுல இருந்து அனுப்புனதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவருக்கு அவர் ஒய்ஃப் மேல அவ்வளவு பாசம். எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும்பா. எங்க போனாங்கன்னு தெரியல. ஆரிராரோ ஆரிராரோ. அக்கா ஏன் அழுகுது? ஐயோ அழலடா, குழந்தைக்கு தாலாட்டு பாடுறா. அங்க என்ன சிரிப்பு? ஒண்ணுல, நீ தாலாட்டு பாடுறத கேட்டு அழுவுறியான்னு இவன் கேட்டான். ஆனா தொட்டியில் இருக்கிற குழந்தையோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வந்தது. பரவாயில்ல, நீ பாடு. நீ இப்படி முடிச்சுக்கிட்டே இரு. உனக்கு உங்க அப்பா பாட்டை கேட்டதான் தூக்கம் வருமோ? வா. பாட்டை பகல்ல தூங்க வச்சா குழந்தை எங்க இருந்து தூங்கும்? இவளுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். இதே வேலை. ஒரு நாளைக்கு 8 தடவை என் பால் குடிக்கிறா. இன்னும் பால் குடி நிறுத்தலையா? குழந்தை குடிக்கட்டும் மாமா, நான் 6 வயசு வரைக்கும் குடிச்சேன். அத நீ சொல்லவே வேணாம. என்ன தைரியம்? இவ்வளவு தூரம் ஒரு குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு டாக்ஸிலயும் பஸ்லயும் ஜீப்லயும் ஏறி வந்து நடு ராத்திரில வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டல்ல. எல்லாம் தாய்ப்பாலோட அருமை தான். குழந்தைய குடிக்கட்டும், அதுவும் நைட்ல வரணும்ல. அவளுக்கு இதே நிலைமை ஏற்படாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ இங்க இருக்க இந்த மாதவன் கிட்ட சொல்லிட்டுமா? சொல்லுங்க. ஆனா மாமாவும் ஒரு சில வருஷமா சில பேர் கிட்ட இருந்து மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நானும் சொல்லுவேன். யாருகிட்ட? நம்ம பால்கார முன்னியாண்டியோட பொண்ணு கிட்ட. அவ கட்டினா அவங்களதான் கட்டுவேன்னு சொன்னதுனால அவளுக்கு பயந்துதான் நீங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. யாரு சொன்னா? தேவகி, அங்கவை, சங்கவை மூணு பேரும் உங்களதான் தேடிட்டு இருக்காங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்லுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி என் புருஷன் ஒன்னு அழுதுட்டு சோகத்துல எல்லாம் இருக்க மாட்டாரு. வீட்டுல கண்டிப்பா இந்து இருப்பா. அவருக்கு பிடிச்ச மாதிரி சமையல், பாட்டு, குழந்தைங்களோட விளையாடுறதுன்னு குடும்பமே சந்தோஷமா இருக்கும். இனிமேல அந்த சந்தோஷமான வீட்டுக்குள்ள என்னோட வெத்தல நாத்தம் அந்த வீட்டுக்குள்ள வேணாம். அங்க அது நல்லாவும் இருக்காது மாமா. சிவபார்வதி, அம்மா போனதுனால உங்களுக்கு எம்மேல கோவமா? கிங்கினி இப்ப எங்க இருப்பாப்பா? அது உங்க அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க, பின்னாடி வராதீங்கன்னு எழுதி வச்சுட்டுல அவ போயிருக்கா. எங்க இருந்தாலும் அவ நினைக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா விளையாடி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றக்காக தான் அவ இங்கிருந்து போயிருக்கா. நீங்க என் செல்லம் இல்ல, வாங்க வந்து சாப்பிடுங்க. எங்களுக்கும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பாக்கு கஷ்டமா இருக்குல்ல. எங்களுக்கு வேணாம், நாங்க சாப்பிடவும் மாட்டோம். ஒழுங்கா வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். தேவையில்லாம என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதிங்க. என்ன, நான் இது வரைக்கும் உங்களை அடிச்சது இல்ல. அம்மாவை அடிச்சீங்களா? அப்பனா நீங்க எங்களையும் அடிப்பீங்க. இவ்வளவு நேரம் ஆகி யாரும் சாப்பிடல சார். இனியும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிவாதம், அவங்க அம்மா மாதிரியே பிடிவாதம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு சார். அதுக்கு எனக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்களுக்காக எல்லாத்தையும் நான் செய்ய முடியுமா? என்ன நான் சொல்றது தப்பா சரியான்னு தெரியாது. நான் உயரத்துல கம்மியான ஆள் சார். உங்க அளவுக்கு எனக்கு உயரம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணுங்களேன். அவங்க வந்து அந்த பசங்க சாப்பிட்டுருவாங்க. நீங்க போன் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த பொண்ணை உடனே கிளம்பி வர சொல்லுங்க. பசங்களை சாப்பிட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? அப்பா,
ஹலோ ஹலோ நான் மாதவன். ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு வழியாக பேசுனீங்களே, சொல்லுங்கள் சார், குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? ஆ குழந்தைங்க, ஆ அவங்க ஏன் குழந்தைங்களை பற்றி கேட்க, நீ யாரடி? ஐயோ, என் குடும்பத்தை கலைக்க வந்த ராட்சசி, உன்னால தான் டி என் வாழ்க்கை நாசமாக போச்சு. உன்னை வெளியே பிடிச்சி தள்ளதோட நிறுத்திருக்க கூடாதுடி. உன்னை என்ன பண்ணிருக்கணும்னு தெரியுமா? உன்னை பெட்ரோலத்தை கொளுத்தி அந்த சாம்பலை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு கலைக்கி அப்படியே குடிக்கணும் போல இருக்கடி. அது ஏன் தப்புடி? அது ஏன் தப்பு? அதை நான் செஞ்சிருக்கணும். என்னால முடியலம்மா, அவளை கூப்பிடறதுக்கு என்னால முடியல. நீங்க கூப்பிடவே வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். அழ வேண்டான சாப்பிடு. நான் இந்துவோட அப்பா. குழந்தைங்க போன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனாலதான் நாங்க இங்க வர வேண்டியதா போச்சு. குழந்தைங்க சாப்பிடாம இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்க பதறி போய் ஓடி வந்தோம். தப்புன்னா நாங்க இப்பவே போயிடுறோம். தயவு செஞ்சு கோவப்பட வேண்டாம். அதோட பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது அப்படி ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அப்பா, என்னங்க பாத்தீங்கல்ல, குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அவங்க பட்னி இருந்தது நான் வேணுங்கிறதுக்காக இல்ல, சின்னமா வரணுங்கிறதுக்காக. அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் தானே சொல்றேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதா? எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்கல்ல? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலீங்க நீங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க சொல்லி ஊர்லயே நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷனை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, இப்பன்ன புரியுது. அப்பா கல்யாணம் ஆகலையா? இந்தோட அப்பா இந்துவ கூட்டிட்டு வரலனாலும் கண்டிப்பா என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ உன் வீட்ல பசங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. நேரா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா? நீங்க வீட்ல வழக்கமா பாடுவீங்களாமே அந்த பாட்டு, அந்த பொண்ணு பாடுதான். ஐயோ என் செல்லம், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். புருஷனை புரிஞ்சுக்கிட்டு எந்த பொண்டாட்டி ஒழுங்கா நடக்கிறாளோ அந்த புருஷனுக்கு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிரும். சும்மா சொல்லக்கூடாது ஒண்ணு. ராமு மாமா சொல்ற மாதிரி உங்க அப்பாவும் சின்னமாவும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. தெரியுமா?
அந்த பொண்ண கட்டுறதுக்காக என் தங்கச்சி அவ கொன்னுருப்பான் நினைக்கிறேன். யார் யாரையும் கொல்லல, அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப எங்க ஆசை தங்கச்சி எங்க தாட்டா இருக்கா? அது எனக்கு தெரியாதுடா. இவ்வளவு அடிச்சு நீ உண்மைய சொல்லல, இவனை அடிச்ச கொண்டுடுவோம். எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. பயந்தவன் உண்மைய சொல்லுவான்ல? கேளுங்க, 6-3-8 அது மேல சத்தியமா சொல்றேன். ஒரு நாள் சாயங்காலம் அந்தி பொழுது நேரம், சந்திரன் அப்படியே வரலாமா வேண்டாமான்னு உருண்டு உருண்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அக்கா சாரா சாப்பிட கூப்பிட்டாங்க. வாயில வெத்தலைய போட்டு இத்துணுண்டு சோற இலையில போட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது ஒரே ஒரு ஓட்டம் தான். பயந்து போய் ஓடுறான் பைத்தியக்கார பையன். அவன் பயந்து போய் ஓடலடா, நம்மளை ஏமாத்திட்டு ஓடுறான்டா. குடிக்கடா அவன. சீக்கிரம் எங்களுக்கு செக்ரட்டரி உடனே பாக்கணும். பேண்ட் போட்டு வாங்க, உள்ள போலாம். வழிவிடுங்க, இது பேண்ட் தானே? ஷல் ஐ மீட் மிஸ்டர் மாதவன்? ப்ளீஸ் வெல்கம். என்னையா கிளப் இது? பேசி கேட்டு வந்தா அவ்வளோ மனுஷன் கிடையாதா? தூ வாங்கயா. சீக்கிரம் பார்த்து ஏமாத்திட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா அது எங்க தகுச்சு கூடதா? அது இல்லனா எங்களுக்கு அந்த வாழ்க்கை வேணாம். உங்களையும் கொண்டுட்டு நாங்களும் செத்துருவோம். தங்கம் உருகுச்சுன்னா அது நகையாகும், ஆனா உறவு உருகுச்சுன்னா அது பகையாயிரும் மாப்பிள. அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாடா. ஒரு மனுஷனா மதிச்சு பொண்ணை கொடுத்தமே. இனிமே இங்க இருக்க வேண்டாம் சார், வீட்டுக்கு போயிடலாம். வாங்க. உங்ககிட்ட சொல்லாம போகணும்னு தான் நினைச்சேன். நீ பார்த்ததுனால உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன். இனிமேல் நான் இங்கே இருந்தேனா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இது வரைக்கும் இத்தனை நாள் பாட்டு படி தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். இனிமேல் அது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நான் உயிர் வாழ்ந்தாலும் செத்தேன் தான் அர்த்தம். அழகன் கிட்ட சொல்லியிருக்கேன், சாயி அவன் கையில் கொடுத்துரு. போன மாதிரியே ரிவர்ஸில் வந்தது.
ஃபர்ஸ்ட் கியர் போட்டு என் வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கத்தான். என் வாழ்க்கையோட கியர் இப்போ உன் கையில் இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதா என்ன? ஒண்ணு இல்ல, நான் சந்திரமதியை பத்தி கொஞ்சம் நினைச்சிட்டு வந்தேன். ஸ்லிப் ஆயிட்டான் அவ்வளவுதான். என்ன சார் பாத்துற கூடாது? என்னத்த பாக்குறது, இப்ப பாக்க வேண்டியது சந்திரமதியோட வாழ்க்கைய. அவளுக்கு ஒரு நல்ல வழியா ஏற்படுத்துற வரைக்கும் எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? மாதவன் அந்த இந்துவை கல்யாணம் பண்ண போறான். மாதவனுக்கு 4 பசங்க, அதுல ஒண்ணு சந்திரமதி கூட இங்கதான் இருக்கு. ஆனா அந்த பசங்க அந்த பொண்ண சின்னமா சின்னமான்னு சுத்தி சுத்தி வராங்க. ரொம்
அவனையும் அவளையும் சேர்த்து வச்சு உரிக்கிறியோ? ஒருத்தனுக்கு நாலு ஆம்பளைங்க இருக்கீங்க இந்த வீட்ல, என்னடா பிரயோஜனம்? அவன் கையையும் காலையும் உடைச்சு இங்க தூக்கிட்டு வரதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இல்ல? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைங்களாடா? அவனை கொண்டு வந்து நம்ம வீட்டு முத்தத்துல கட்டுக்கடா. அவன் இனி பாட வேண்டாம். இத என் கையில குடுறா. என் பேத்தி வர வரைக்கும் அவன் தலைமுடி ஒவ்வொன்னு இதை வச்சு புடுங்கி எடுத்துறேன். அவளுக்காக பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி தெய்வம் அவனுக்கு நாலு அண்ணமார்களை கொடுத்துருக்குது. ஐய, பஞ்ச பாண்டவர்கள்னா மொத்தம் ஆறு பேரு. நீ கணக்குல ரொம்ப வீக்கு பாட்டி. பாட்டி சொன்னது நம்ம நாலு பேரு, பாட்டியும் அம்மாவும் சேர்ந்தா மொத்தம் ஏழு பேரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஞ்ச பாண்டவர்கள்னா எட்டு பேராச்சே. புத்தி இல்லாத மாடுகளா? நம்ம குலதெய்வ மீரமாத்தி மேல சத்தியமா சொல்றேன், அவனை புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. நாளைக்கு காலையில கல்யாணம். நாளைக்கு இல்லாம இன்னைக்கே கல்யாணத்தை நடத்திருந்தாங்கன்னா இங்கே நிம்மதியா உட்காந்து டிவியிலே கல்யாணத்தை பாத்துருப்பேன். இந்த ஒரு குழந்தை போதுமா அவனுக்கு? அந்த குழந்தைங்களையும் புருஷனையும் உன் வாழ்க்கையில இருந்து விலக்கிட்டியா? வாழ்க்கை என்னங்கிறது புரியாம நீ தப்பு பண்ற. எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பகவானால கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. நான் கஷ்டப்பட்டு என் புருஷனுக்காக கொடுத்த பரிசு மாமா அது, அது அவருக்குதான். அன்பு மனைவி சந்திரமதி, நீ வேண்டாம் நான் சொன்னதே கிடையாது. ஆனா நீ தான் என்ன வேணான்னு சொல்லி நம்ம குழந்தைங்க எல்லாரும் இந்துகிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்ட. இந்த பூமி ரொம்ப சின்னது சந்திரமதி, எங்க போனாலும் எப்படி சுத்தினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா ஏதோ இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. நீ வேணா பாரு, யாருக்கும் தெரியாம இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் நடத்த போறேன். அது மட்டும் சரியா நடக்கலனா அதோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்புறம் மாதவனும் இல்ல, மாதவனோட பாட்டும் இல்ல. குழந்தைங்களா, அப்பாவோட கல்யாணத்துக்கு நேரம் வச்சு எல்லாரும் போய் வண்டியில இருங்க. நல்ல காரியத்துக்கு போகும்போது எதுக்குமா சோகமா போறீங்க? அம்மா கூப்பிடுறாங்க. என்ன நேத்து நைட்டே கூப்பிட்டாங்க. அப்பா சின்னம்மா அவ கல்யாணம் பண்ணிக்க போறாரா? சின்னம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அம்மா வர மாட்டாங்களே. அது எப்படி, ஒரு வீட்டுல ஒரே ஒரு அம்மா தானே இருப்பாங்க? அப்போ அம்மா கண்டிப்பா வர மாட்டாங்கல்ல. எனக்கு அம்மாவை பார்க்கணும். எனக்கும். என்ன நாதஸ்வர கச்சேரிங்க ஆரம்பிச்சாச்சா? எனக்கு அம்மா வேணும். எந்த அம்மா? இந்த அம்மா, எங்களோட அம்மா. ஆஹா, இந்த அம்மா வேண்டாம், சின்னம்மா தான் வேணும்னு சொல்லி பட்டினி கிடந்து என் உயிரை வாங்கிட்டு இருந்தீங்களா நீங்க எல்லாரும்? இப்ப மட்டும் என்ன இந்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா? அப்பா கல்யாண நாள் அது இதெல்லாம் பார்க்க மாட்டேன், கோவம் தான், அடிச்சிடும். ஜாக்கிரதை போங்க, எல்லாரும் வண்டியில இருங்க. Welcome to your father's happy wedding day. நகையெல்லாம் நிறைய வேண்டாம், எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி போட்டு போனா சாருக்கும் பிடிக்காது. வெளியவே வச்சு வெட்டவா இல்ல உள்ள கூட்டிட்டு போய் மாலை போட்டு வெட்டவா? அடே, வெட்டுறதுக்கு இல்லடா, அவன கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அருவாள கழுத்துல வச்சா மாப்பிள தானா பூ மாதிரி வந்து விழுவாங்க. எனக்கு என்னமோ இந்த காரியம் பூ போல நடக்கிற மாதிரி தெரியல. என்னிச்சுக்கிட்டியா? இதுக்கு தான் சொன்ன பின்னால ஸ்டாண்டு வேண்டாம், கையிலேயே அருவாளை வச்சுக்கான்னு. இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த கல்யாண மண்டபத்தோட மேப். டேய், நீங்க தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்கடா உங்களை. டேய், அந்த மாதனோட கையங்காலையும் உடைச்சு அந்த இந்துவ தூக்கிட்டு போறதா நம்ம பிளான்? நீ அதை மட்டும் பாரு. வந்தவங்கள தயவு செஞ்சு வெறுங்க விட அனுப்பிடாத. ரிஷியும் அவங்க அடியாளியும் நம்ம அண்ணனுங்களோட சேர்ந்து கோத்து விட்டுரு, மற்றது அவங்க பார்த்துப்பாங்க. அவ்வளோதானே, நாங்கள் பார்த்துக்கிறோம். வாடா, ஒரு ப்ராப்ளம் சால்வ். உங்கள் தங்கச்சியை கடத்திட்டு போனது அதுவும் அந்த ரிஷி.
அப்பா இப்போதைக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது பாத்துக்கலாம் அழகா லூகாஸ் என் வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து கூட இருந்தவங்க நீங்க ரெண்டு பேர் தான் நல்லது கெட்டது சொல்ல அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்களோ யாருமே இல்லை நான் எடுத்த இந்த முடிவுல எந்த தப்பும் இல்லைல்ல சரிங்க வாங்க அங்க உட்காருங்க நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படியே நடக்கலனாலும் நாங்க அதை நல்லபடியா நடத்தி வைப்போம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீ வாடா வேணாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க எனங்க அந்த தாலை எடுத்து என் கழுத்துல கட்டுங்க என் கழுத்துல கட்டுங்க எனங்க உங்களை கால பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன் என்ன மன்னிச்சிடுங்க போகாதீங்க அந்த தாலை எடுத்து என் கழுத்துல கட்டுங்க அன்னைக்கு அன்னைக்கு உன்ன அடிச்சு கழுத்து பிடிச்சு தள்ளனப்போ அதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா இப்போ உன்னை அடிக்கிறத நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்லடி உன்னோட வற்புறுத்தலுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் உன் கழுத்துல தாலி கட்ட நான் சம்மதிச்சேன் நீ என்ன பண்ணாலும் அதை மன்னிச்சு எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்கன்னு மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்காத சந்திரமதி எந்த விஷயத்தையும் நீ யோசிச்சு பண்றதே இல்ல நீ ஒரு முட்டாள் சந்திரமதி வடிகட்டின முட்டாள் வேண்டா உன் முட்டாள் தனத்தால நான் மறுபடியும் மடித்து முழிக்க விரும்பல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு என்ன நம்பி இந்த பூமிக்கு வந்த இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது எனக்கு வேணும் பாத்தியா தனக்கு கல்யாணம்னு சொல்லி நல்ல அலங்கரிச்சிட்டு வந்து நிக்கிற இந்த இந்துவை பாத்தியா பொண்ணுங்க வாழ்க்கையில மறக்க முடியாது எதுன்னா அது இந்த கல்யாண கோலம் மட்டும் தாண்டி இனி என்ன பண்ணணும்னு என்னைய குழந்தைகளை காப்பாத்திருக்க கல்யாணத்துக்கு ரெடியானாலே இவா சொல்லட்டும் நீங்க சொல்றது சரிதாங்க நான் நினைச்சது பண்ணது எல்லாமே முட்டாள்தனம்தான் கல்யாண கோலத்துல பார்த்தப்போ எனக்கு கையும் உடல காலும் உடல இனி நீங்க என் வாழ்க்கையில எல்லாம போயிடுவீங்களோன்ற பயத்துல தான் நான் பரவாயில்லைங்க நான் போறேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமா இருங்க கிங்கினியை மட்டும் நான் கூட்டிட்டு போறேன் அவ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நானே விட்டுடுறேன் கிங்கினி வாட நம்ம போலாமா பாடி இப்ப என்னடி சொன்னே போடின்னு அக்காவுக்கு இது தேவைதா
என்னக்கா பயந்துட்டீங்களா? நான் எப்பயும் உங்களோட தங்கச்சி தான், தங்கச்சி மட்டும்தான். நான் கல்யாணத்துக்கும் வரல, இங்க நடக்கிறது கல்யாணமும் இல்ல. அப்புறம் நான் இங்க வந்தது சாரும் அப்பாவும் சொன்னதுனாலதான். நான் வந்தது உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கதான். தேவையில்லாத ஏதோ ஒன்று நீ உன் மனசுல ஏத்திக்கிட்டு என்ன நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட சந்திரமதி. என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியகாரத்தனமா குழந்தைங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணது. நான் கம்பளி போரிய போத்திக்கிட்டு அன்னைக்கு நைட்டு பூத மாதிரி ஒருத்தர் வந்து நான் பார்க்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நல்ல நிறைய வாழ்க்கையில வந்திருக்காது. இவர் தான் நைட்டு வந்தவர். இந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டா நீ இங்க வருவேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இதோ இந்த வேஷம் போட்டா நீ இங்க வந்துட்ட. இனி நீ வெத்தலை போடுவியோ எங்க துப்புவியோ அது உன் இஷ்டம். ஆனா என் வீட்டுக்கு மட்டும் நீ தனியா வந்த அப்ப வெட்டிடுவேன். என்னதான் இருந்தாலும் சந்திரமதி உங்களை விட்டு பிரிஞ்சு போனது நல்லதுதான். உண்மையிலேயே நல்லதுதான், கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்குல்ல. மலையிடுங்க, இங்க வாங்க சார், இங்க உட்காருங்க. உங்க பசங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொந்த அப்பா அம்மாவோட கல்யாணத்தை நேர்ல பாக்குற அதிர்ஷ்டம் அவங்களுக்கு. ஆ